அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதியின் குரல் வாங்க கதைக்குள்ள போவோம் ஆதவனின் கண்கள் பூமி காதலியை பிரியப் போவதை எண்ணி சோகமாக சிவந்து போயிருந்த பொன்மாலை பொழுது கோடை மழையில் குளித்து புத்துணர்வுடன் இருந்த மரங்கள் தென்றலில் தலைத்துவட்டிக் கொண்டிருந்தன சுத்தமான காற்றும் அமைதியான அந்தி மாலையும் சுற்றிலும் திரிந்த பச்சைப்பட்டு விரிப்பும் ஸ்ருதிலயாவின் மனதிலும் இனிமையாய் படர்வதாய் இருந்தது அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த ஸ்ருதிலயாவுடன் அவருடைய அப்பா வாசுதேவனும் தாய் ரமணியும் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய கார் தஞ்சாவூரை அடுத்திருந்த கிராமத்திற்குள் சென்று கொண்டிருந்தது ரமணியுடைய சொந்த ஊர் அது நாளை மறுநாள் அவருடைய அண்ணன் மகன் விஜய்க்கு திருமணம் இன்னும் சிறிது நேரத்தில் தன் குடும்பத்தினரை பார்க்க போகும் பரவசம் ரமணியின் முகத்தில் அதிகமாயிருந்தது வாசுதேவனுக்கு உறவென்று யாரும் இல்லை என்றாலும் அவர் படிப்பையும் உத்தியோகத்தையும் பார்த்தே ரமணியை திருமணம் செய்து வைத்தாள் அவருடைய தந்தை ஸ்ருதி அவர்களுக்கு ஒரே மகள் இந்த வருடம்தான் பிஎஸ்சி முடித்திருக்கிறாள் வாசுதேவன் கோயம்புத்தூரில் அதிகாரியாக இருக்கிறார் ஸ்ருதிக்கு எப்போதுமே பாட்டி வீட்டுக்கு செல்வதென்றால் கொள்ளை பிரியம் கார் அந்த ஊரிலிருந்து பெரிய வீட்டின் முன் சென்று நின்றபோது அங்கு கூடியிருந்த உறவினர்களும் ஊர் பெரிய மனிதர்களும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வாசலில் போடப்பட்டு வீட்டிற்கு கல்யாணக்கலை வந்திருந்தது ஸ்ருதியின் மாமாவும் மாமியும் அவர்களை உள்ளே அழைத்துச் செல்ல பாட்டி பர்வதம் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு உள்ளே கூட்டி சென்றார் அமாச்சி விஜயங்க காணா நான் வரேன்னு தெரிஞ்சும் வீட்டிலேயே பார்த்தீங்களா சலுகையுடன் கேட்டபடி பாட்டியின் தோழி உரிமையுடன் சாய்ந்து கொண்டாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிருக்காண்டா இப்ப வந்துடுவா என்ன என்றார் வாஞ்சையுடன் விஜய் வந்தவுடன் அவனை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே பொழுது ஓடியது அவனுடைய அக்கா ஸ்வர்ணாவும் குடும்பத்துடன் வந்துவிட அன்றிரவு அவர்கள் உறங்குவதற்கு ஒரு மணியானது கையில் பாட்டி வைத்துவிட்ட மருதாணியை காய வைத்தபடியே ஸ்வர்ணாவும் ஸ்ருதியும் பேசிக் கொண்டிருந்தனர் பழைய கதைகளும் சிறுவயது நினைவுகளுமாய் கல்யாண பேச்சும் இணைந்து கொள்ள ரம்மியமாக இருந்தது அது ஒரு பாசமான வீடு நேச பறவைகளின் வீடு ஸ்ருதி விஜயிடம் ஏய் ஜனனிகிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுனியா இல்ல வெக்கப்பட்டுகிட்டு பேசாம இருந்துட்டியா உன்னையெல்லாம் நம்ப முடியாதுப்பா நேரா போய் பார்த்துட்டு வந்தாலும் வந்திருப்ப குறும்புடன் வந்தது அவள் குரல் ஆமாமா நேராகவே போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு வாயாடி அத்தை பொண்ணு இருக்கா ஸ்ருத்தின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அவள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் நான் வாயாடியா இரு இரு உன்னோட ஒய்ஃப் வரட்டும் பார்ப்போம் அவ எப்படி இருக்கான்னு ஆனா அவ பாவம் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ பரிதாபத்துடன் கூறினாள் அதற்குள் ஸ்வர்ணாவும் நீ சொல்றது என்னவோ சரிதான் ஸ்ருதி இந்த முசிறுகிட்ட மாட்டிக்கிட்டு அவன் என்ன அவஸ்தப்பட போறாளோ நினைச்சாவே கஷ்டமா இருக்கு என்றாள் கேலியாக நீங்க ரெண்டு பேரும் போதும் என் பேரை கெடுக்கிறதுக்கு அக்கா அங்க அத்த ஆளுற சத்தம் கேக்குது பாரு என்னன்னு போய் கேளு உனைய கல்யாணம் செஞ்ச பயத்தில் இருந்து இன்னும் அவர் தெளியவே இல்லை பாவம் போனாங்கட்டு அங்கே அழுறது என்னோட பையன் என்றபடி அவன் தலையை செல்லமாக களைத்து விட்டு எழுந்து நின்றாள் ஸ்வர்ண அவளிடம் திரும்பிய விஜய் ஸ்ருதி உன் படிப்பு தான் முடிஞ்சிடுச்சே நீ எப்போ கல்யாண சாப்பாடு போட பாரு குறும்பு சிரிப்புடன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும் சுதந்திரமாக இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷமாவது லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம் உன்னையாட்டோம் மாப்பிள்ளைய காமிச்ச உடனே நினச்சியாக்கும் உதட்டை சுழித்தபடி கூறினாள் தான் ரொம்ப ஆசைக்கெல்லாம் ஒத்துப்பாரா உடனே மாப்பிள்ள பார்த்துட்டா என்ன பண்ணுவ நீ வேற பயமுறுத்தாத விஜய் அம்மா கிட்ட சொல்லிதான் மெதுவாக அப்பாட்ட பேசணும் மெலிதான பயம் தெரிந்தது குரளி வாசு தான் நினைத்ததை சாதிக்கும் ரகம் ரமணி பொறுமையானவர் என்பதால் பொதுவாக பிரச்சனைகள் வருவதில்லை சரி பசங்களா பேசுனது போதும் வந்து படுங்க வாங்க என்று பாட்டி அழைத்த போது எழுந்தவள் உன்னோட கனவுல ஜனனி வந்து உன்னை தூங்க விடாம பண்ணட்டும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்ன விஜயை கிண்டல் செய்துவிட்டு படுத்தவளுக்கு எப்போதுமே தனி அறையில் மெத்தையில் தூங்குவதை விட பாய் விரித்து வரிசையாக அன்பினால் கோர்க்கப்பட்ட அன்றில்களாய் உறங்கியது மனதிற்கு இதமாய் இருந்தது மறுநாள் காலையில் எழுந்தவுடனே ஊரை சுற்றி பார்க்க சென்றபோது சப்த சத்த சாகித்யம் செய்து ஊரையை எழுப்பிக் கொண்டிருந்த சேவலும் போர் செட்டிலிருந்து வழிய ஆரம்பித்த தண்ணீரும் சாணம் தெளித்து கோலமிடப்பட்டிருந்த வாசல்களும் விடியலுக்கு கட்டியம் கோரின வீட்டிற்கு வந்தபோது அமெரிக்காவிலிருந்து ரமணியுடைய தங்கை விமலா சென்னைக்கு வந்துவிட்டதாகவும் இன்று அதிகாலையில் காரில் கிளம்பி இங்கு வருவதாகவும் பாட்டி கூறிய போது மகிழ்ச்சியில் மனம் ரெக்கை கட்டி பறந்தது ஸ்ருதி நான் உனக்கு தச்சு வச்சிருக்கிற பட்டுப்பாவட தாவணி வந்து பாத்தியாடா பிடிச்சிருக்கான வந்து பாரு என்றபடி அவர் அழைத்து செல்ல எல்லாமே அவளுக்கு பொருத்தமாக இருந்தது அவருக்கு பிடித்த மாதிரி உடையணிந்து பேத்தி ஒரு இளவரசியைப் போல இருக்க வேண்டும் என்று எப்போதுமே ஆசைப்படுவார் அவர் அழகிய பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து தளரப்பின்னிய நீண்ட கூந்தலில் சரங்கள் புன்னகைக்க காதில் சிறு ஜிமிக்கிகள் அசைந்தாட ஒரு ஓவியம் போலிருந்தாள் ஸ்ருதி நேற்று கைகளில் வைத்த மருதாணி அழகாக சிவந்திருந்தது வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதுமே மகிழ்ச்சி துள்ளலுடன் சித்தியை வரவேற்க ஓடியவள் பின்புற கண்ணாடி இறக்கப்படும் போதே என்று உற்சாகமாக அங்கு தெரிந்த புதிய கண்டதும் ஒரு கணம் அதிர்ந்து போனாள் அவள் முகம் உடனே மலரானது காரில் அமர்ந்திருந்த புதியவனும் இரு புருவங்களும் நெளிய ஒருவித சுவாரஸ்யத்துடன் அவளை ஏறிட்டான் ஸ்ருதியின் முகம் உடனே குழம்பி சிவந்தது முகம் மறைத்த முகில்களை விளக்கி வெண்ணிலவு வெளியே வந்தது போல் இருந்தது நல்ல எலும்பிச்சை நிறத்தில் கொடி போன்ற உடலுடன் துருதுருவென்ற அழகு முகத்துடன் ஓவியப்பாவை போலிருந்த அவளை கண்டபோது அவனுடைய மனதில் பெரும் மாற்றம் நிகழ்வதாய் இருந்தது ஸ்ருதி ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் உதட்டை கடித்தபடி தன் தவறை உணர்ந்தவள் சாரி என்றபடி பின்னடைந்த போது அவன் விழிகள் அவளையே ஊடுருவின ஏ ஸ்ருதி இங்கென்ன பண்ற என் ஃப்ரெண்டை வரவேற்க வா இவ்வளோ வேகமாக ஓடி வந்த கிண்டலாக கேட்டான் விஜய் ஸ்ருதி பற்களை கடித்தபடி ஏன் விஜய் நீ வேற என் மானத்தை வாங்காத நானே சித்தின்னு நினச்சி யாரையோ கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியா முழிச்சுட்டு இருக்கேன் என்று சீறினாள் ஒன்றும் முழிக்க வேணா வா நானே அவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று கூறும்போதே காரிலிருந்து இறங்கியவனின் அசாத்திய உயரம் அவள் கவனத்தை கவர்ந்தது ஸ்ருதி நல்ல உயரம் ஆனால் அவளை நிமிர்ந்து பார்க்கும் அளவு உயரமாக இருந்தான் அவன் ஹே வாடா பிரகதீஷ் எப்படி இருக்க நீ ஈவினிங் தான் வருவேன்னு நினைச்சேன் அப்புறம் நான் உன்னை சொல்லிட்டே இருப்பேனே என் அத்த பொண்ணு ஸ்ருத்தின்னு அவன் இவதான் என்று அறிமுகப்படுத்தினான் விஜய் அவளிடம் திரும்பி இவன் என்னோட ஃப்ரெண்டு பிரகதீஷ் யூனிவர்சிட்டியில என்னோட படிச்சவன் நானும் இவனந்தான் அங்கே வீடு எடுத்து ஒன்னா தங்கியிருந்தோம் ஸ்ருதி இப்போ சென்னையில கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்னா நடத்திட்டு இருக்கா என்றான் மாணி ரமாய் கம்பீரமான முகத்தில் கருத்து அடர்ந்திருந்த மீசையுடன் ஊடுருவும் கூர்மையான விழிகள் மாயம் செய்ய வசீகரமாக இருந்தவனை அவள் அளவிடும்போதே ஹலோ என்று கண்ணோரம் சுருங்க அவன் கிண்டலாக சிரித்தபோது இதயம் ஒரு கணம் தன் துடிப்பை நிறுத்தியது ஏனோ காரணம் புரியாமல் மனம் விதிர்த்தது ஹாய் என்று அவளுக்கே கேட்காத குரலில் முணுமுணுத்துவிட்டு தர்ம சங்கடத்துடன் திரும்பியவள் வேகமாக உள்ளே சென்று விட்டாள் தன் மனதை முதன் முதலில் சலனப்படுத்தியவளையே நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் பிரகதீஷ் டிரைவர் அவனுடைய பெட்டிகளை எடுத்து வர விஜய் அவன் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் உள்ளே அழைத்துச் சென்று எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினான் பாட்டியின் தோளில் முகம் பதித்தபடி அவனையே பார்த்துக்கொண்டிருந்தாள் ஸ்ருதி அவன் மாடிக்கு சென்ற பிறகும் பிரகதீஷின் நினைவுகள் விடாமல் துரத்துவதாய் இருந்தது அவன் பார்வையில் தெரிந்த சிறு கிண்டலும் கூர்மையும் அவளை ஏதோ செய்தது முதன் முதலாய் காதலின் குறுஞ்சிரிப்பு மனதில் அவன் நினைவுகளோடு நுழைந்தது கவிதையாய் படர்ந்தது சிறிது நேரம் கழித்து சித்தி விமலாவும் வந்துவிட பொழுதுகள் இனிமையாக சென்றது எந்த விஷயத்தையுமே மனம் திறந்து சித்தியிடம் பகிர்ந்து கொள்ளும் மனது மேகத்தை இழுத்து முக்காடு போட்டுக்கொண்டு மறைகிற வெண்ணிலாவைப் போல மறைந்து கொண்டது உறவினர் வருகையால் வீடி திருவிழா கோலம் பூண்டிருந்தது சாப்பிட்ட பிறகு விஜய்க்கு வேண்டிய துணிகளையும் மண்டபத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டியவற்றையும் ஸ்வர்ணாவும் அவளும் அடுக்கி வைத்தனர் தஞ்சாவூரில் பெரிய மண்டபத்தில் திருமணம் என்பதால் மாலை ஐந்து மணிக்கு மாப்பிள்ளை அழைக்க பெண் வீட்டிலிருந்து வருவதாக கூறியிருந்தனர் பட்டில் சுடிதார் அணிந்து பொருத்தமான நகைகளுடன் பிரெஞ்சு நாட் முறையில் தலை அலங்காரம் செய்து பின்புறம் கூந்தலை தோகையாக விரித்துவிட்டு நான்கு மணிக்கு அழகாக தயாராகி இருந்தாள் ஸ்ருதி அம்மாச்சி அவளிடம் ஸ்ருதிம்மா விஜய் இங்கேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாடா பின்னாடி ஆத்தங்கரைக்கு அந்த பையனோட போனதா மாமா சொல்கிறா அஞ்சு மணிக்கு பொண்ணு இருந்து அழைக்க வந்துடுவாங்க இவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு தெரியுற சரி அம்மாச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது அவன் வந்து கிளம்பணும் அவ்வளவுதான் நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் வேலை வேறு ஏதாச்சும் இருந்தால் பாருங்களேன் மென்மையாக முருவளித்தபடி கூறிவிட்டு செல்லும் பேத்தியையே அவர் விழிகள் பாசத்தோடு தொடர்ந்தன விஜயுடன் பிரகதீஷும் இருப்பானி என்று மனதில் ஒருவித படபடப்புடன் ஆற்றங்கரைக்கு சென்றாள் ஸ்ருதி தான் நடக்கப் போவது காதல் பாதையில் என்பதும் கடக்கப் போவது அவன் இதயத்தை என்பதையும் அவள் அப்போது அறியவில்லை விஜயும் பிரகதீஷும் ஆற்றங்கரை மணலில் அமர்ந்து உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர் விஜய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்கன்னு அங்க ஜனனி ஒரே ரகலை பண்றாளா இப்பதான் போன் வந்துச்சு உனைய காதை திரியி அழைச்சிட்டு வர சொன்னாளா அதனால் அம்மாச்சி உனைய உடனே அழிச்சிட்டு வர சொன்னாங்க பொண்ணு வீட்டில இருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்களாம் கிளம்பு குறும்பு கொப்பளிக்கும் குரலில் கூறினாள் ஸ்ருதி பிரகதீஷின் விழிகள் சீண்டலாக அவளை அளவிட்டது புன்னகையுடன் மணலை தட்டிவிட்டு விஜய் எழுந்தபோது அவள் விழிகள் பிரகதீஷிடம் பதிந்து அதன் கூர்மையை தாங்க முடியாமல் தயங்கி தடுமாறி பிறகு மண்ணில் பதிந்தது அதில் தெரிந்த உணர்வுகளின் மொழி புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தன்னுள் பரவுவது மட்டும் புரிந்தது அவள் வேகமாக திரும்பி வீட்டிற்கு செல்லும் வழியில் நடந்த போது எதுவோ ஒன்று தன்னை விட்டு நீங்கி செல்வது போலிருந்தது பிரகதீஷிற்கு அன்றரவு மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து நிச்சயதார்த்தமும் விமரிசையாக நடந்தது மணப்பின் ஜனனி விஜய்க்கு பொருத்தமாக அழகாக இருந்தாள் முதல் நாள் அறிமுகத்துடனேயே நட்புடன் பழகிய ஸ்ருதியை அவளுக்கு மிகவும் பிடித்தது மறுநாள் திருமணத்தின் போது வேறுவிதமாக விதமாக ஜொலித்தாள் ஸ்ருதி என் பேத்திக்கு என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று கூறி கழித்து மகிழ்ந்தாள் பர்வதம் பிரகதீஷின் விழிகளும் அவளையே தொடர்ந்து கொண்டு இருந்தன தன்னுடைய அம்மா அப்பாவிற்கு அங்கிருந்தே அவளை அறிமுகம் செய்தான் அவன் இதுவரைக்கும் பெண்களிடத்தில் பெரிதாக அவன் எந்தவித ஆர்வமும் காட்டியதில்லை என்பதால் இன்று அவன் செய்வது அவர்களிடம் வியப்பையும் யோசனையையும் வரவழைத்தது அவனுடைய அம்மா நீலாவிற்கு முதலில் எதுவோ புரிந்தும் புரியாதது போல் இருந்தது ஆனால் அழைப்பாயும் அவன் விழிகள் எல்லாவற்றையும் புரிய வைத்தது ஷ்ருதியின் விழிகளும் அன்று காலையிலிருந்தே அவன் முகவரியை தேடித் தவித்தன என்னவோ தனக்கே உரிய ஒருவனை ஜென்ம ஜென்மமாய் உறவில் கலந்து தன்னுடன் இணைந்திருந்தவனை கண்டது போல இருந்தது அவளுக்கு அவனுக்காகவே இத்தனை வருடங்களாக தான் மலர்ந்து காத்திருந்தது போல ஒரு உணர்வு தான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று அவளுக்கே புரியாத புதிராய் இருந்தது பிரகதீஷும் அதே மனநிலையில்தான் இருந்தான் பிஇ முடித்து இந்த ஐந்து வருடங்களாக வெற்றிகரமாக தொழில் நடத்தி வருபவனுக்கு தனக்குள் நேர்ந்த மாற்றத்தை நினைத்தால் விந்தையாக இருந்தது மிகவும் இருந்தான் அவன் கல்யாணம் முடிந்து அனைவரும் பரிசை கொடுத்து விடைபெற்று செல்லும் போது தன் பெற்றோருடன் மேடை ஏறி வந்தான் அவன் அவர்களை விஜயின் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தியவனின் கண்கள் ஸ்ருதியை தேடின விஜய்க்கும் ஜனனிக்கும் கொடுப்பதற்காக கூல்ட்ரிங்க்ஸுடன் வந்தவளை மாமி அவனுடைய அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினார் பிரகதீஷ் அனைவரிடமும் விடைபெற்று சென்றபோது அவளுடைய இமைகள் காதல் சிறகாய் விரிய அவன் பார்வை புவியீர்ப்பு விசையாய் அவளையை நோக்க தன்னில் பாதியை தொலைத்தது போல துடித்து போனாள் ஸ்ருதி அந்த நிமிடம் எத்தனை காலமானாலும் அவனுக்காக தான் காத்திருக்க வேண்டும் என்று உறுதி அவளுக்குள் எழுந்தது முதல் பார்வையிலேயே தன்னை ஒருவனால் வீழ்த்திவிட முடியுமா என்ற கேள்வி மனதில் எழுந்தது ஆனால் அவளை தன் வசப்படுத்திவிட்டு அவன் மட்டும் சென்றுவிட்டதை நினைத்து வருந்தி போனாள் அவள் திருமணமும் மறுவேடு அழைப்பும் முடிந்து இன்றுதான் ஸ்ருதி கோயம்புத்தூருக்கு கிளம்புகிறாள் சித்தியும் வருவதால் மனம் உற்சாகமாக இருந்தாலும் இந்த முறை தன் இதயத்தை அந்த பிரதேசத்திலேயே விட்டுச் செல்வது மட்டும் புரிந்தது விஜய் மாமியார் வீட்டுக்கு சென்றிருந்ததால் போனில் விடைபெற்று கிளம்பும் போது பாட்டியின் அணைப்பும் கண்ணீருமே அவளுக்கு துணையாய் இருந்தது கோயம்புத்தூருக்கு வந்ததிலிருந்து தினமும் சித்தியுடன் ஊர் சுற்றுவதற்கும் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்வதற்கு பொருட்கள் வாங்குவதற்குமே அவளுக்கு பொழுது சரியாக இருந்தது அன்றும் இருவரும் கடைக்கு சென்று திரும்பிய போது தஞ்சாவூரிலிருந்து ஃபோன் வந்தது ஸ்ருதியின் மாமாதான் பேசினார் அவரிடம் பேசிவிட்டு வந்த வாசுதேவன் ரமணி உங்க அண்ணன் தான் பேசினார்மா விஜயோட கல்யாணத்துல நம்ம ஸ்ருதியை பார்த்துட்டு பெரிய பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு கேட்குறாங்களா பையன் வீடும் தஞ்சாவூர் பக்கத்தில் தானா பெரிய மில் ஓனரா விரும்பி கேட்டதால ரொம்ப நல்ல இடம் ஒரே பையன் ஸ்ருதியோட ஜாதகத்தை கொடுத்தாரான் நல்லா பொருந்தியிருக்கான் நமக்கும் ஒரு ஜாதக காப்பி குறையரில் அனுப்பியிருக்காருன்னாரு நமக்கு விருப்பம் இருந்தா அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வரைய சொல்கிறேன்னாரு என்னன்னு யோசிக்கிற தீயின் முகம் காற்று தீண்டிய அணிச்ச மலராய் உடனே சுருங்கிப் போனது பிரகதீஷின் நினைவுகளை மட்டும் கனவுக்கூடு செய்து சேமித்து வைத்திருந்த உள்ளம் உடனே வாடியது அவன் சென்னையில இருக்கிறான் என்னை பற்றி நினச்சிட்டு இருப்பானா என்னை அவன் விரும்புறானா அப்படிங்கிறதே தெரியலையே மனதில் கவலை வந்தது இமைக்கும் நொடிக்குள் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழும்பின என்ன சொல்லி இந்த வரண தட்டி கழிக்களா என்று யோசனை உள்ளத்தில் பெரிதாய் எழுந்தது விஜயிடம் ஜம்பமாக ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்ட பின்னாடி தான் கல்யாணமே செஞ்சுக்குவேன் என்று கூறிவிட்டு இப்போது பிரகதீஷை பற்றி கேட்கவும் தயக்கமாய் இருந்தது விமலாவிடம் மெதுவாக சித்தி நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்களேன் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டமில்ல அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிங்களேன் ப்ளீஸ் கெஞ்சலாக கூறினாள் நான் இப்படி அத்தாங்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுமா வேணும்னா கிட்ட பேசுகிறேன் அவர் ரொம்ப கோபக்காரன்னு உனக்கு தெரியாதா ஸ்ருதி பிளீஸ் சித்தி எனக்காக நீங்க பேசிதா ஆகணும் என்று கேட்ட பிறகு மறுக்க முடியாமல் சரி நான் முதல்ல அக்கா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்க்குறேன் அவங்க ஒப்பீனியன் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கலாமே என்று தைரியம் கூறினார் சித்தி ரமணியிடம் கூறிவிட்டு வாசுதேவனிடம் பேசிய போதும் அவர் இந்த விஷயத்தில் மிகவும் பிடிவாதமாக இருந்தார் யார் சொல்லியும் கேட்கவில்லை அந்த வாரமே குடும்ப ஜோஷியரிடம் சென்று ஜாதகம் பார்த்து நன்றாக பொருந்தியதால் போனிலேயே எல்லாம் பேசி முடித்து அவர்களை வரும்படி கூறிவிட்டார் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவளை பெண் பார்க்க வருவதாக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தகவல் வந்ததும் ஸ்ருதி இறுகி போய்விட்டாள் அவள் விருப்பத்திற்கு மதிப்பில்லையே என்ற ஆதங்கத்தில் எதிலுமே ஆர்வம் காட்டவில்லை விமலாதான் அவளை சமாதானப்படுத்தினார் ஸ்ருதி பொண்ணு தானே வர்றாங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் விட்டு உடனே எனக்கு கல்யாணம் நடக்கப் போகுதா என்ன எதுவுமே உனக்கு பிடிச்சாதாமா நடக்கும் என்றார் எனக்கு யாரையுமே பிடிக்காது பிரகதீஷ தவிர என்று அவள் மனம் அழுத்தமாய் முணுமுணுத்தது ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா என்று மனதிற்குள்ளேயே யோசித்தபடி விமலா மௌனமாக எழுந்து சென்றார் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது ரமணியும் விமலாவும் அனைவருக்கும் டிஃபன் தயார் செய்துவிட்டு ஸ்ருதியையும் அலங்கரித்து முடித்து காத்திருந்தனர் ஆனால் ஸ்ருதியின் மனம் முழுவதும் பிரகதீஷை நிறைந்திருந்தான் பிரகதீஷின் மகிழ்ச்சியாய் இருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் தன் கிணியவளை பார்க்கப் போகிறோம் என்ற நினைவே பரவசம் தருவதாய் இருந்தது அவனுடைய மனம் தவிப்புடன் காத்திருந்தது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எல்லோரும் வந்துவிட்டதாக விமலா கூறிய போது ஸ்ருதியின் மனம் முழுவதும் வெறுப்பு குமிழ்கள் வெடித்து சிதறின மனதில் ஒரு முடிவு அழுத்தமாய் நிறைந்தது அதனாலேயே ஊரிலிருந்து வந்திருந்த மாமா உள்ளே வந்து அவளிடம் பேசிய போதும் தன் மனதின் சோகத்தை திரை வைத்து மறைத்து இதழுக்கிடையே ஒரு புன்னகையை சிறை வைக்க முடிந்தது சிறிது நேரத்தில் அவளை வரவேற்பறைக்கு அழைத்துச் சென்ற போது முன்பே முடிவு செய்திருந்தபடி அவள் தலை நிமிரவும் இல்லை மாப்பிள்ளையை பார்க்கவும் இல்லை பிடிவாதத்துடன் சேர்ந்து மனமும் மறத்துப் போய் இருந்ததால் கண்களில் எதுவுமே பதியவில்லை அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்த உள்ளே எரிதலாய் தகித்தது மனது அவள் வரும் ஓசை பிரகதீஷின் இதயத்தை தட்டி எழுப்புவதாய் இருந்தது அவன் விழிகள் அவளையே அளவிட்டன அழகிய துளிப் மலர்களைப் போல குவிந்த கைகளையும் இமைகளை குடையாய்ப் பிடித்த பார்வையையும் அவன் வெகுவாய் ரசித்தான் பெரியவர்கள் அவள் வெட்கத்தால் தலை குனிந்திருப்பதாக நினைத்தனர் பிறகு அவளை உள்ளே அழைத்து வந்த பிறகு ரமணியும் கூடவே வந்தார் எம்மா நீயாவது சொல்லக்கூடாதா எனக்கு இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு என்று ஸ்ருதி சீரிய போது அவர் ஒரு முடிவுடன் ஸ்ருதி உங்க அப்பாவே இனி வருத்தெடுத்துட்டு இருக்காருடி விஜய் கல்யாணத்தில் அவருக்கு சரியா மரியாதை தரல அது இதுன்னு இப்ப நான் எது பேசினாலும் அவருக்கு தப்பா தான் தெரியும் நீயே என்னையை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றியே என்றார் வருத்தத்துடன் ஒரு பெரும் மூச்சுடன் அமர்ந்திருந்தவள் பிரகதீஷின் பூர்வீகமே தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கும் கிராமம் தான் என்பதையும் அவனுடைய அப்பா அங்கு பெரிய மில் ஓனர் அவன் மட்டுமே சென்னையில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்துகிறான் என்பதையும் அறியவே இல்லை திடீரென்று வாசுதேவன் அவள் அருகில் வந்து அமர்ந்து ஸ்ருதி உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா எங்கள் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்கிற நாங்கள் அவங்க கிட்ட நல்ல முடிவாக சொல்லிடலான்னு நினைக்கிறோம் மெதுவாக கேட்டார் அப்பா ப்ளீஸ் எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்ப்பா நான் முதல்ல ஒரு வேலைக்கு போகிறேன் ஒரு வருஷம் போகட்டுமேப்பா அவள் குரலில் தவிப்பு மிதந்திருந்தது கல்யாணம் செஞ்சுக்கிட்டா சுதந்திரம் போய்டும் நீ சொன்னதா சித்தி சொன்னா உங்கள் அம்மாவுக்கெல்லாம் பதினாறு வயசில் கல்யாணமாச்சு இப்போ அவள் சந்தோஷமா இல்லையா மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை முதல்ல சொல்லு எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுப்பா எனக்கு இப்போ இந்த கமிட்மெண்ட்லாம் வேணாமே எங்கேருந்து தான் வேகம் வந்ததோ கூறிவிட்டாய் கோபத்துடன் எழுந்தவர் அப்படியா அவள் சரி ஆனால் எங்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட ஒரு நல்ல அலையன்ஸ் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அழுத்தமாகக் கூறிவிட்டு வேகமாக வெளியே விட்டார் ஹாலில் காத்திருந்த அனைவரிடமும் மாப்பிள்ளையை பிடித்திருப்பதாக வாசுதேவன் கூறியவுடன் பிரகதீஷின் மனதில் உற்சாக பூக்கள் மலர்ந்தன பரமசிவம் அவனை கேள்வியாய்ப் பார்த்தபோது தந்தையிடம் சம்மதமாக அவன் தலையசைக்கவும் உடனே தாம்பூலத்தட்டை மாற்றிக்கொண்டனர் மனம் நிறைந்த மகிழ்ச்சியில் மூச்சு முட்டியதால் அவனுக்கு ஏனோ வெளிக்காற்றை சுவாசிக்க வேண்டும் போல இருந்தது அப்பா ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று தோட்டத்திற்கு வந்தவன் ஸ்ருதியை தான் சந்தித்த முதல் நிமிடத்தை மனதில் கொண்டு வந்தான் முன்புறம் இருந்த தோட்டத்தில் இருந்த ஒரு மலர் அவன் கவனத்தை கவர்வதாய் இருந்தது அருகில் சென்று பார்க்க வேண்டும் போல தூண்டியது அந்த செடியின் அருகில் சென்றபோது திடீரென அருகில் இருவர் பேசிக்கொள்ளும் சப்தம் கேட்டது அவன் ஸ்ருதியின் அரை ஜன்னல் அருகே வந்திருந்தான் அங்கு கேட்ட அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு இடியாய் இறங்கியது எனக்கு எதுவுமே பிடிக்கல சித்தி நான் மாப்பிள்ளையும் சேர்த்து தான் சொல்றேன் இவர் என்ன வேற யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காதே அழுத்தமாக கூறியது அவள் குரல் அந்த குரலில் அவன் உலகமே ஒரு கடம் ஸ்தம்பித்து போனது ஏன் ஸ்ருதி காரணமும் சொல்ல மாட்டேன்ற பிடிக்கலேங்கிற ஒரே பிடிவாதத்துல இருந்தால் என்னதான் பண்றது பண்ணுறது அவங்க பெரிய பணக்கார இடமா தெரியுமா அங்கே உங்கள் அப்பா எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு தட்டு கூட மாற்றிட்டாங்க தெரியுமா அவங்க முடிவு பண்ணால் என்ன பணத்தால் எல்லாத்தையும் விளக்கி வாங்க முடியாது சித்தி அதுவும் முக்கியமா ஒரு பொண்ணோட மனசை நான் இந்த மாப்பிளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு இந்த மாப்பிளை மேலே என்ன வெறுப்பு உனக்கு காரணம் சொன்னாலாவது உங்க அப்பா கிட்ட பேசுவேன்லண்ணா சரி சித்தி இப்ப சொல்றேன் என் மனசில் வேறொருத்தர் இருக்காரு அவரை தவிர யாருக்குமே என் மனசில் இடம் இல்லை அவ்வளவுதான் இப்ப புரியுதா என்றால் கோபமாக அவளுடைய வார்த்தைகள் அவன் மனதை எரிமலையாக்கியது வார்த்தைகளின் வழித்தடங்கள் மனதில் தழும்பாய் பதிந்தன செவிகள் கூர்மையாயின் விமலா அவளிடம் இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே கல்யாணம் வேணான்னு புரியாம நீ வரட்டு பிடிவாது பிடிக்கிறதா நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை நீ ஏண்டி மறைச்ச ஆதங்கத்துடன் கேட்டார் சித்தி நான் கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கே அப்பா இவ்வளவு கோவப்பட்டாரே இதுல நான் வேற ஒருத்தரை விரும்புறதா எப்படி சொல்றது இந்த நாட்டில் பொண்ணுங்களுக்கு தான் கருத்து சுதந்திரமே இல்லையே அதுவும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதில்ல ஒரு புடவையே நகையோ வாங்குறப்ப பத்து தடவை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க ஆனால் மாப்பிள்ள பிடிக்கலைனா மட்டும் விடவே மாட்டாங்க கோபத்துடன் பொறிந்தாள் சரி நீ இரு பாப்போம் என்றார் விமலா யோசனையுடன் வெளியில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவனின் உள்ளம் தீயாய் தகித்தது இலைகள் உதிர்ந்த கிளைகளின் தழும்பாய் மெல்ல அவனுடைய மனதிலிருந்து அவள் உதிர்ந்துவிட நினைவுகள் மட்டும் ரணமாய் இருந்தது தன் மனம் கவர்ந்தவனின் மனநிலையை பற்றி எதையுமே அறியாத ஸ்ருதி அறைக்குள் மௌன யுத்தம் செய்யும் மனதுடன் கோபமாக அமர்ந்திருந்தாள் மாப்பிள்ளை வீட்டினர் கிளம்பிச் சென்ற பிறகும் அவள் யாரிடமும் பேசவில்லை மாமா ஊருக்கு கிளம்புவதாக விடைபெற பெற வந்தபோதும் அமைதியாகவே விடை கொடுத்தாள் விமலாவும் மறுநாள் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்ததால் அன்று மாலை மெதுவாக வாசுதேவனிடம் ஸ்ருதிக்கு இதில் விருப்பமில்லை என்று கூற அவர் தாம் தூமென்று குதிக்க கடைசியில் தோல்வியை மிஞ்சியது ஸ்ருதியை அமைதிப்படுத்திய விமலா நீ ரொம்ப புத்திசாலி ஸ்ருதிமா நாம விரும்புகிறவங்களை விட நம்மளை விரும்புகிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் மாப்பிள்ளை வீட்டில் உனையை விரும்பி வந்திருக்கிறாங்க நிச்சயமா நீ நல்லா இருப்ப உன் கல்யாணத்துக்கு என்னால் உடனே வர முடியாது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவேன் நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும் சரிதானு என்று புன்னகையுடன் கூறினார் மறுநாளே அவளுக்கு அழகிய நகை செட் ஒன்றை வாங்கி பரிசீலித்துவிட்டு அன்றிரவை விமானத்தில் சென்னைக்கு கிளம்பினார் அங்கிருந்து நாளை காலை ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு செல்கிறார் வாசுவும் அவருடன் சென்னைக்கு செல்ல அவளும் ரமணியும் விமான நிலையத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தவுடன் விஜய்க்கு போன் செய்து பேசி பிரகதேசை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது ஸ்ருதிக்கு அவனுடைய செல்லுக்கு தொடர்பு கொண்டபோது மறுமுனையில் அவனுடைய உற்சாக குரல் கேட்டது கங்க்ராட்ஸ் ஸ்ருதி நான் இன்னைக்கு ஈவினிங் தான் ஹனிமோன் ட்ரிப்லேருந்து வந்தேன் என்ன முதல் பார்வையிலேயே என்னோட ஃப்ரெண்டை வளைச்சிட்டியா அவங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை என் கல்யாணத்தில் பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சி போச்சா கல்யாணமே பேசி முடிச்சுட்டாங்களாமே உனக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் ரிங் போய்கிட்டே இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு அத்தை அனுப்ப போயிருந்தீங்களா ஆமா விஜய் நீ யாரை பற்றி சொல்கிற என்றால் ஸ்ருதி புரியாத குரளி ஹே நடிக்காத என்ன பிரகதீஷ் தான் சொல்கிறேன் ஏமா கல்யாணம் முடிவான சந்தோஷத்தில் ஒன்றும் புரியலையா என்ன நான் வந்ததுமே அப்பா சொன்னாங்க அடுத்த மாசம் கல்யாணமாமே எப்பவும் போல இப்பவும் கிண்டல் தானா உனக்கு நான் உடனே பிரகதீஷ் கிட்ட பேசுறேன் என்று அவன் வைத்த போது ரிசீவர் கைகளில் இருந்து நழுவ இதயம் இடம் பெயர்ந்தது ஒரு கணம் நம்ப முடியாமல் மனம் தடுமாறியது பிரகதீஷா என்னைய பார்க்க வந்த மாப்பிள அவனையா வேணான் நான் சண்டை போட்டேன் அவளுக்கு ஒரே நேரத்தில் அழவேண்டும் போலவும் சிரிக்க வேண்டும் போலவும் இருந்தது வேகமாய் படபடத்த மனம் பரவசமாய் துடித்தது ஸ்ருதியின் மனதில் ஆயிரம் குயில்கள் ஒன்றாக இசைத்தது போல் இருந்தது மனம் லேசாகி சிறகுகள் முளைத்து காதல் வானில் பறக்க இதை யாரிடமாவது உடனே பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது சித்தையிடம் இப்போது பேச முடியாது அவள் அமெரிக்காவிற்கு சென்ற பிறகுதான் பேச முடியும் என்று நினைக்கும் போதே மூச்சு முட்ட தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள் அவள் அங்கு விஜய் உடனே பிரகதீஷிடம் பேசினான் பிரகதீஷ் என்ன எனக்கு தெரியாமல் என்னென்னவோ நடந்திருக்கு

அவர் பேசியதுமே கார்ட்லெஸ்ஸுடன் தன் அறைக்கு வந்தாள் சித்தி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா இனிய பொண்ணு பார்க்க வந்ததும் நான் விரும்பின பிரகதீஷம் தான் விஜய் சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சிச்சு உற்சாகத்தில் வார்த்தைகள் தொண்டை நடுவே சிக்கி தவித்தன இதை உங்ககிட்ட உடனே சொல்லணும் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா நான் அவரை பார்க்காமலே ஓகே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கல்ல நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சித்தி அப்புறம் ஒரு விஷயம் நான் அவரை முன்னாடியே விரும்பின விஷயம் யாருக்கும் தெரிய வேணா ப்ளீஸ் அப்புறம் அப்பா ரொம்ப தப்பாக விஜய் விஜய்கிட்ட கூட சொல்லாதீங்க எனக்கு அப்பப்போ நீங்கள் போன்ல பேசணும் சித்தப்பாவை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க என்று கூறிவிட்டு வைத்தாள் திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் வேகமாக நடந்து கொண்டிருந்தன திருமணத்திற்கு முதல் வாரம் விஜய் அவளிடம் பேசிய போது விஜய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு அவரோட செல் நம்பர் கொஞ்சம் கூட என்றாள் ஸ்ருதி மெதுவாக எவரோடது எனக்குன்னு புரியலையே குறும்புடன் கேட்டான் விஜய் அவளும் போடா தான் சினங்களுடன் கூறினாள் அப்படி சொல்லுமா அவரோடது இவரோடதுனா எனக்கு என்ன புரியும் நாட்டில் பொம்பளைங்கள்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்க என்றான் கேலியாக சொன்னபடி பிரகதீஷின் செல் நம்பரை கொடுத்தான் ஜனனியிடமும் பேசிவிட்டு வைத்தவள் உடனே பிரகதீஷின் செல்லுக்கு தொடர்பு கொண்டாள் ஹலோ அவளுடைய ஆழ்ந்த குரல் அவள் இதயத்துக்குள் செல்ல சீண்டலாய் இருந்தது மெதுவாக நான் ஸ்ருதி பேசுறேன் என்று உடனே ஒரு நொடி எந்த சப்தமும் இல்லை பிறகு நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் நான் அப்புறமா உனைய காண்டாக்ட் பண்ணுறனே என்று உடனே வைத்து விட்டான் பிரகதீஷ் மனதினுள் பொங்கிக் கொண்டிருந்த உற்சாகம் உடனே வடிந்தது போலிருந்தது அவளுக்கு அங்கு பிரகதீஷ் தன் செல்லையே பார்த்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான் காதலித்து மறுக்கப்பட்ட வழி இதயம் முழுவதும் இருந்தது ஆனால் அவளை மட்டும் இழக்கக்கூடாதென்ற உறுதி மனதில் நிறைந்தது என்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட சொன்னா உடனே நிறுத்திடுவேனா உனக்காக என் கைவசம் எத்தனை தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா மனம் சீற்றத்துடன் நினைத்தது திருமண நாளும் நெருங்கி வர அவன் தன்னிடம் பேசுவான் என்று எதிர்பார்த்து ஸ்ருதி தினமும் காத்திருந்தாள் ஒவ்வொரு விடியலும் அவன் நினைவுகளை சுமந்தபடி விடிந்தது ஆனால் அவள் மனம் காற்று போன பலூனாய் சுருங்கியது பிரகதீஷ் அவளிடம் பேசவே இல்லை ஊரிலிருந்து அனைவரும் வந்துவிட வீடு கல்யாணக்களை கட்டியது அம்மாச்சி அவளுடனே இருந்து பெரியவராக எல்லாவற்றையும் முன்னின்று செய்தார் திருமணத்திற்கு முதல் நாளும் பிரகதீஷ் ஏதோ ஒரு வித இருக்கத்துடனே இருந்தான் அவளால் தான் ஏன் என்று இனம் கண்டுகொள்ள முடியவே இல்லை திருமணம் சிறப்பாக முடிந்தது அவனுடைய ஓர பார்வையும் செல்ல சீண்டல்களும் இல்லாமலேயே அன்று மாலையே அவர்கள் இருவரும் ஊட்டி கிளம்பிவிட்டனர் பிரகதீஷ் அவர்களுக்கென்று அங்கு ஒரு ஹனிமுன் காட்டேஜ் புக் செய்து வைத்திருப்பதாக விஜய் அவளிடம் கூறியபோது அவள் விழிகளில் நாணத்தின் சாயல் அன்று மாலையில் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பும் போது ஏனோ அவளுக்கு கஷ்டமாகவே தெரியவில்லை தன் மனதிற்கினியவனுடன் செல்லப்போகும் மகிழ்ச்சியே முற்றிலும் தெரிந்தது அவனையே சில காலமாக மனதில் சுமந்திருந்ததால் பிரகதீஷை அந்நியனாகவே நினைக்கத் தோன்றவில்லை அவனிடம் மனம் திறந்து பேசி தன் காதலை உடனே கூற வேண்டும் போல இருந்தது காரில் டிரைவர் இருந்ததால் இருவருமே அமைதியாகவே இருந்தனர் சுற்றிலும் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே அவர்களுடைய காட்டேஜ் அழகாய் தெரிந்தது இருவரும் உள்ளே போனதும் டிரைவர் பொருட்களை வைத்துவிட்டு சென்ற பிறகு கதவை மூடிவிட்டு அவளிடம் திரும்பினான் பிரகதீஷ் அந்த முகத்தில் அவள் எதிர்பார்த்த நேசம் சிறிதளவு கூட தெரியவில்லை எந்த உணர்ச்சியும் இன்றி ஏகாந்தமாக இருந்த அவன் பார்வை சில்லென்று அவளுக்குள் உட்புகுந்து படபடப்பை ஏற்படுத்துவதாய் இருந்தது ஒக்காரு உன் கூட கொஞ்சம் பேசியாகணும் அவன் குரலில் ஒரு விலகல் தன்மை நானும் தான் உங்க கூட நிறைய பேசணும் அவள் மனம் பரவசமாய் கூறியது அவளை கண்கள் இடுங்க ஒரு புருவ சுழிப்புடன் ஏறிட்டவனின் உதடுகளில் ஒரு விரக்தி புன்னகை ஓடியது உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் நீ என்கிட்ட அதிகமா எதையும் எதிர்பார்க்கறதுக்குள்ள அதை நல்லது இல்லையா ஒரு வேகமான மூச்சுடன் நிறுத்தியவன் தொடர்ந்தான் நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அவதான் எல்லாமே என் வாழ்க்கை துணையாவும் வரணும்னு நான் விரும்பினேன் அந்த அளவுக்கு அவை என்னை தன்வசப்படுத்திக்கிட்டா இன்னைக்கும் என் மனசுல அவ தான் ஆனா அவ இப்ப இல்ல என்னை விட்டு ரொம்ப தூரம் தொலைஞ்சு போயிட்டா என்று போதே அவன் முகம் இறுகியது அவன் வார்த்தைகளை கேட்டவுடன் ஸ்ருதியின் முகம் வெளுத்து மனம் பதறி துடித்தது இது என் அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்காக நடந்த கல்யாணம் இப்ப மனசு முழுக்க மாயாதான் நிறைஞ்சிருக்கா அவளை என்னால் மறக்க முடியாது என் நண்பனோட கல்யாணத்துல முதல்ல பார்த்த உடனேயே என் மனசுல நான் செதுக்கி வச்சவாவ அவன் குரலில் உணர்ச்சி குவியல் அவளையே ஒரு கணம் இமைக்காமல் நோக்கியவன் ஆனா என்னை சம்மதிக்க வச்சதே உன்னுடைய வார்த்தைகள் தான் தெரியுமா அன்னைக்கு உனைய பொண்ணு பார்க்க வந்தப்போ எதேச்சியா தோட்டத்துக்கு வந்தனா உன் சித்திக்கிட்ட நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன் அப்பதான் நீயே யாரையோ விரும்புறது எனக்கு தெரிஞ்சிச்சு கண்கள் இடுங்க கூறினான் இல்ல நான் வந்து என்றவளை உடனே இடை மறித்தது அவன் குரல் நான் முதல்ல என்னோட காதலை பத்தி சொல்லிடுறேன் அப்புறமா நீ பேசலாம் அன்னைக்கு என் மனசை உன்னுடைய வார்த்தைகள் ஆழமாக தாக்கிடுச்சு உடனே என்னை ஒரு முடிவுக்கு வர வச்சிச்சு நீயும் யாரையும் விரும்பியிருக்க ஒன்னால் அதை நிச்சயமாக மறக்க முடியாது காதலிச்சு மறுக்கப்பட்ட வழி எனக்கும் தெரியும் இதுக்கு ஒரு முடிவு நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ரெண்டு பேருமே அவங்கவுங்க முடிவில் உறுதியாக இருக்கலாம் அதான் உடனே சரின்ட்ட என்று முடித்தாள் நான் வந்து உங்களை அவள் வார்த்தைகள் அதே வேகத்துடன் தடைபட்டன ஆமா என்ன நீ என்னவோ சொல்ல வந்த அப்படியே நிறுத்திட்ட உன் காதலை பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும் குத்தலாக வந்தது அவன் குரல் இல்லை அவரும் வேற ஒரு பொண்ணு விரும்புறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு மெலிந்த குரலில் கூறினாள் ஆனாலும் அவரை மறக்க முடியலல்ல என்னைய தான் நீயும் இருக்கு அப்படித்தானே இருவருமே உண்மை எது என்பதை உணரவே இல்லை அவளிடம் திரும்பியவன் நான் விரும்பி உன்னை ஏற்றுக்கிட்டதா எங்கள் வீட்டில் நினைக்கிறாங்க அவங்கள ஏமாத்த வேணாம் நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் என்னைக்குமே நாளும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இது தெரிய வேணாம் வெளி உலகத்துக்கு இயல்பான தம்பதிகளா இருப்போம் அப்புறம் குறிப்பா விஜய்க்கு தெரியவே கூடாது அப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவான் ஸ்ருதியால் அவன் கூறியவற்றுக்கெல்லாம் மௌனமாக தலையசைக்க மட்டுமே முடிந்தாலும் அந்த ஒற்றை மனிதனுக்குள் ஆயிரம் சலனங்கள் அவர்களுடைய தேனிலவு முழுவதுமே தனித்தனி அறைகளில் மனப்பகிர்தலின்றியே இன்றியே வேகமாக சென்றது காலையில் இருந்து இரவு வரை இயற்கை மட்டுமே அவளுக்கு இருந்தது அன்று மாலை கோயம்புத்தூருக்கு கிளம்பி செல்ல வேண்டும் இருவருமாக தேனிலவை முடித்துக் கொண்டு கோயம்புத்தூருக்கு சென்றனர் அன்றிரவு கோயம்புத்தூருக்கு சென்று அவள் வீட்டில் தங்கிய போதும் அவன் இயல்பாகவே இருந்தான் அவளால் தான் முடியவில்லை பிரகதீஷின் வீட்டில் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு விழா மறுநாள் மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வாசுவும் ரமணியும் உடன் வர தஞ்சாவூருக்கு சென்றபோது நீலா அவர்களை ஆரத்தி சுற்றி வரவேற்றார் உள்ளூர் நண்பர்களும் சில முக்கியமான உறவினர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்த பங்ஷன் விமரிசையாக நடந்தது எல்லாம் முடிந்து வாசுவும் ரமணியும் ஊருக்கு கிளம்பிய போது வேதனையில் அவள் விழிக்கூடம் தழும்பி கண்ணீர் துளிகள் சிதறின அவளை சமாதானப்படுத்திய அம்மா மாப்பிள்ளையின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளும்படி அறிவுரை கூறினார் இரண்டு நாட்களில் பரமசிவமும் நீலாவும் அவர்களை அழைத்துச் சென்று சென்னையில் குடித்தனம் வைத்தனர் அவளுக்கு அந்த இடம் பழகியவுடன் ஒரு வாரத்தில் அவர்களும் ஊருக்கு கிளம்பிய போது அவர்களின் பிரிவு அவளை மேலும் தனிமைப்படுத்துவதாய் இருந்தது சுந்தரி என்று ஒரு சமையல்காரம்மா இருவேளையும் சமைக்க அங்கு எல்லா வேலைகளுக்கும் ஆட்கள் இருந்தனர் அன்றிரவு அவளிடம் வந்த பிரகதீஷ் இதுவரைக்கும் எரூம்லனை ரூம்ல நீ இருந்த இனிமே உனக்கு அந்த கஷ்டம் வேணா அந்த கெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் என்றான் யாரிடமும் பேசுவது போல இந்த வீட்டில் என்றைக்குமே நீ விருந்தாளிதான் உரிமையான மனைவி இல்லை என்று அவன் சொல்லாமல் சொல்கிறானோ என்று மனம் தவித்துப் போனது தன் அறைக்கு சென்ற பிரகதீஷிற்கோ உறக்கமே வரவில்லை ஒரு வீட்டில் இருவரும் தனித்தனி தீவுகளாய் இருந்தனர் தான் அவளால் நிராகரிக்கப்பட்டோம் என்ற உண்மை ஆறாத வடுவாய் பதிந்து வெறுப்பு அதிகமாகி அவன் மாறிப் மாறிப்போயிருந்தது இது எதையுமே அறியாத ஸ்ருதி அவன் மனம் மாறுவதற்காக காத்திருந்தாள் ஆனால் அவன் அவளுடன் பேசுவது கூட இல்லை இறுகிய முகத்துடனும் குற்றம் சாட்டும் பார்வைகளுடனுமே இருந்தவன் பேசினாலும் வார்த்தைகள் தீப்பிடித்தன அவளுக்கும் பழகிவிட்டது ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிராய் விரும்புவது மட்டும் மறைந்து போனது பொழுது போகாமல் ஒரு ஒருவேளையுமின்றி சோம்பேறியாகி விடுவோமோ என்று தோன்ற வீட்டை அலங்கரிப்பதில் ஈடுபட்டாலும் அதுவும் ஒரு வாரத்திலேயே முடிந்துவிட மனம் செக்கு மாடாய் அவனையே சுற்றி வந்தது இன்றுடன் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு மாதமாகிறது ஊரிலிருந்து வரப்போவதாக அன்று விஜய் போன் செய்திருந்தான் இரவு சாப்பாட்டிற்கு ஸ்பெஷலாக தயார் செய்யும்படி கூறிவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள் ஷ்ருத்தி பிரகதீஷ் எப்போதுமே இரவு தாமதமாக தான் வருவான் அழைப்பு மணி ஒளித்ததும் விஜய்தான் என்று ஆர்வமாக சென்று விஜய் என்றபடி கதவை திறந்தால் அங்கு பிரகதீஷ் நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டவுடன் திகைத்து விழித்துவிட்டு அமைதியாக பின்னடைந்தவளை அவன் பார்வை கோபத்துடன் கூறு போடுவதாய் இருந்தது போரக்கண்ணால் அவளையே பார்த்து கொண்டே வேகமாக தன் அறைக்குள் விட்டான் அவன் மனம் எரித்தழலாய் தன்னை ஒரு நாள் கூட அவள் இப்படி ஆவலுடன் வரவேற்றதில்லை என்ற நெருடல் மனதில் ஆழமாய் முகம் கழுவிவிட்டு கட்டளில் சாய்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் மனதை செலுத்தினான் மெதுவாக கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் ஸ்ருதி கையில் டிஃபன் இருந்தது அழைப்பு மணி ஓசை கேட்டதும் அவசரமாக அவனிடம் தட்டை கொடுத்தவள் வேகமாக சென்று கதவை திறந்தாள் விஜயை கண்டவுடன் மனம் மிகவும் குதுகலமானது தன் பக்கத்து மனிதர்களில் ஒருவனை பார்த்தவுடன் முகம் மலர்ந்து பிரகாசித்தது அவளையை நோக்கியபடி வந்த பிரகதீஷை ஆவலுடன் அணைத்துக் கொண்டான் விஜய் எப்புறா இருக்க என் வாயாடி அத்த பொண்ணுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டியா லைஃப் எப்படி கிண்டலாக ஒழித்தது அவன் குரல் விஜய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றபடி சுட்டு விரலை காட்டி அவள் எச்சரித்த போது விஜயுடன் அவள் பேசும் விதத்தை கவனித்த பிரகதீஷின் முகம் இருக்கியது சரி முதல்ல அத்தைய மாமாவும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லு ஜனனிக்கு ஏதாவது விசேஷமா ஆர்வத்துடன் பரபரத்தாள் அவள் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏன் கதை இருக்கட்டும் இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க அதை சொல்லு முதல்ல நீயும் ஜனனி மாதிரி இவனை முந்தானையில் முடிஞ்சாச்சா இல்லை இன்னும் ஐயாவோட அரசாட்சிதானா உடனே முகம் சிவக்க அப்படின்னா போடா புரிகிற மாதிரி பேச என்றால் ஸ்ருதி சினுங்களாக ஏய் நடிக்காதடா பிரகதீஷ் கல்யாணம் ஆனாலே பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் போயிட்டுறதெல்லாம் சும்மா தெரியுமா நம்ம சுதந்திரம் தான் போயிடுது ராத்திரி ஏன் சீக்கிரம் வரல எங்கே போனீங்க ஏன் சீக்கிரம் சாப்பிடலைன்னு ஆயிரம் கேள்வி சமாளிக்க முடியலடா போலியாக பெருமூச்சு விட்டபடி கூறினான் விஜய் எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்ல நைட் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு முன்னாடி மாதிரியே எட்டு மணிக்கு தான் நான் வருவேன் என்றான் பிரகதீஷ் விட்டே தீயாக அப்படியா நம்பவே முடியல ஸ்ருதி எப்பவுமே ஜாலி டைப் ஆச்சே வெளியே போறது ஷாப்பிங் பண்றதுல ரொம்ப பிடிக்கும் அதுவும் பீச்சுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவா அவளையே மாத்திட்டியா என்ன தெரியலையே அதனை தான் கேட்கணும் என்று பிரகதீஷ் கூறும்போது ஒரு தர்ம சங்கடமான இருந்தாள் அவள் அவளுக்கு முன்பு சொடக்கு போட்ட விஜய் என்னாச்சு ஸ்ருதி படபடனு பேசுவ அமைதியாக உட்காந்துருக்க என்னாலையே நம்ப முடியல இது எங்க ஸ்ருதியா அப்படின்னு என்றபோது ஆச்சரியம் துணித்தது அவன் குரலில் அதற்கு பிறகு பேச்சு பொதுவான விஷயங்களில் செல்ல விஜய் சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பி சென்ற பிறகு மீண்டும் அவன் தொட்டாட்சி நீங்கியாய் தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டான் மறுநாள் காலையில் தோட்டத்தில் அமர்ந்திருந்த ஸ்ருதி ஏதோ யோசனையில் இருந்தாள் என்றாவது இருவருக்கும் இடையில் இருக்கும் கோப கடந்து அவன் இதயத்தில் தான் தடம் பதிக்க முடியுமா என்று அவள் மனம் ஏங்கியது மாயாவின் நினைவு நெஞ்சினுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது திடீரென்று யாரோ வேகமாக அவளைப் பற்றி திருப்பவும் பதறிப்போய் திரும்பிய போது அங்கு பிரகதீஷ் தான் கண்களில் கடும் சீற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஏன் மகாராணிக்கு வீட்டு ஞாபகமே கிடையாதா ஒருத்தன் இருக்கிறதே உன் வீட்டு மனுஷங்க வந்தாத நினைப்புக்கு வருமோ என்றான் ஏகத்தாளமாக சாரி உங்களுக்கு எது வேணுமா என்னவோ மனசே சரியில்லை அதான் ஓ உன் லவரோட அவன் தான் வேற ஒரு பொண்ணை விரும்புறதா நீ சொன்னியே ஏன் என் தேவையில்லாமப்பாவ அவனையும் இருக்க குத்தலாக கூறியவனிடம் அப்படி எனக்கு யாருமே இல்லை என்று மறுக்கவும் முடியாமல் என் மனசை கவர்ந்தவன் நீந்தாண்டா என்று ஒத்துக்கொள்ளவும் முடியாமல் தொய்ந்து போனாள் அவள் மெதுவாக எழுந்து செல்பவளையை பார்த்து கொண்டிருந்த பிரகதீஷிற்கு தன்மையிலேயே கோபம் வருவதாய் இருந்தது உள்ளே சென்றவள் அவனுக்காக எல்லாவற்றையும் மேசையில் எடுத்து வைத்துவிட்டு மௌனமாக காத்திருந்தாள் இப்படி காத்திருப்பதிலேயே தன் வாழ்க்கை கழிந்துவிடுமோ விடுமோ என்றும் விரக்தி வந்தது மறுநாள் மாலை அதிசயமாக பிரகதீஷ் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துவிட்டான் ஸ்ருதிக்கே ஆச்சரியமாக இருந்தது அவனிடம் காவி வேணுமா என்றாள் புன்னகையுடன் ஏதோ யோசனையுடன் அவளையே பார்த்தவன் வேணும் அப்புறம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு பீச்சுக்கு போகலாமா அப்படி வேணாம் வெளியில் சாப்பிட்டு வந்துடலாமே என்றான் உடனே இறுக்கம் தளர்ந்து சந்தோஷத்துடன் முருவளித்தவள் ம் போலாமே நான் ரெடியாகிட்டு வந்துடுறேன் என்று வேகமாய் உள்ளே சென்று சுந்தரிமா காஃபி மட்டும் போதும் நாங்கள் வெளியே போகிறோம் நைட்டுக்கு எதுவும் செய்ய வேணாம் என்றாள் காஃபி அவனிடம் கொடுத்து விட்டு தயாராகி வந்தபோது பிரகதீஷ் அவளுக்காக காத்திருந்தான் இருவருமாக காரில் கடற்கரைக்கு சென்றனர் அலைகள் நுரையால் கோலம் போட்டுக் கொண்டிருந்தன வானம் சிவந்து போய் அழகாய் தெரிந்தது அலைகள் காலில் உரச தண்ணீரில் நிற்பது அலாதியான சுகம் என்று தோன்றியது வெகுநேரம் கழித்து மணலில் வந்து அமர்ந்தபோது இருவருக்கிடையே மௌனமே பேச்சுவார்த்தையாய் இருந்தது ஓரக்கண் பார்வைகளே பாலமாய் திடீரென்று ஸ்ருதி என்று உற்சாக குரல் பெரிதாய் கேட்டதும் கேள்வியுடன் நிமிர்ந்தாள் அவள் அப்பாவுடைய நண்பரின் மகன் விஷால் வந்து கொண்டிருந்தான் ஸ்ருதி நீங்கயா இருக்க இனிய மறந்துட்டல்ல ஒரு ஆறு மாதம் ஸ்டேட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு செட்டில் ஆயாச்சு போல இருக்கு கங்க்ராட்ஸ் என்றவன் பிரகதீஷிடம் திரும்பினான் ஹலோ சார் நான் விஷால் ஸ்ருதியோட ஃப்ரெண்டு நேற்று தான் அமெரிக்காலேருந்து வந்தேன் நாளைக்கு எங்கள் ஊருக்கு கிளம்புறேன் ஹாப்பி மேரேஜ் லைஃப் சார் என்று வாழ்த்து விட்டு வெகுநேரம் ஸ்ருத்தியுடன் பேசிக்கொண்டிருந்தான் விழிகள் மின்ன அவனுடன் சகஜமாய் பேசி சிரிக்கும் தன் மனைவியை பார்த்தபோது அவன் மனதிற்குள் வன்மம் எட்டிப் பார்த்தது இருவரும் உற்சாகத்துடன் பேச பிரகதீஷ் எதிர்பார்த்து வந்த தனிமை மட்டும் கடைசி வரை அவனுக்கு கிடைக்கவே இல்லை பிறகு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தபோது ஸ்ருதியின் பின்னாலேயே அவளுடைய அறைக்கு வந்தான் பிரகதீஷ் அங்கு அவனை எதிர்பார்க்காததால் வியப்புடன் ஏறிட்டாள் அவள் அவள் திரும்பிய போது ஏளனமாக சுழித்த உதடுகளுடன் இந்த விஷால் தான் அவனோட லவர்பாயா நல்லாதான் இருக்கா பேசாம அவன் இருந்து வந்த பின்னாடியே அவனை கல்யாணம் செஞ்சிருக்கலாம்னு தோணுதில்ல என்று கேட்டான் ஒரு மாதிரி குரலி இல்ல அவன் என்னோட லவ்வரே இல்லை இதை என்னை நம்ப சொல்றியா அவனை பார்த்ததுமே உன் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷமும் பேச்சும் எனக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சிடுச்சே இவனிடம் என்ன சொல்லி தன்னை புரிய வைப்பது என்று தவிப்புடன் நீங்க என்ன நினைச்சாலும் உண்மை என்னன்னா விஷால் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தாங்க என்றாள் அழுத்தமாக அவளை கோபத்துடன் வேகமாக இழுத்து திருப்பியவன் அப்ப அவன் யாருன்னு சொல்லு உன் அவர் என்ன எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று உருமினான் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியவள் அவனுடைய கடைசி கேள்வியில் கல்லாய் சமைந்தாள் அவன் பேரையே அவன்கிட்ட எப்படி சொல்றது இப்ப சொன்னாலும் நம்புவானா என்று தவிப்புடன் நிமிர்ந்தாள் உடனே அவளை தள்ளி நிறுத்தியவன் என்ன போய் சொல்லி இவனை ஏமாத்த யோசிக்கிறல்ல இனிமே ஏமாற நான் ஒன்று முட்டாள் இல்லடி பொண்ணுங்க எல்லாருமே மாயக்காரிங்க தானே ப்ளீஸ்ங்க என்று இறைஞ்சிய அவள் கெஞ்சலுக்கும் மறுப்புகளுக்கும் மதிப்பின்றி இனிமையாய் நடந்திருக்க வேண்டிய ஒரு மென்மையான இல்லறம் சூறாவளியாய் சுழன்று அவளை சேதப்படுத்தியது அதன் காயங்கள் மட்டும் அவள் உள்ளத்தில் ஆழமாய் புயல் அடித்து ஓய்ந்தது போலிருந்தது அதைவிட அவன் அந்த அறையை விட்டு செல்லும் போது கூறிய வார்த்தைகள் தீயாய் பரவி தகித்தது அவளை திரும்பியும் பார்க்காமல் பார்வையை எங்கோ பதித்து சரி நீயா நான் மாயா நினைச்சிட்டேன் உணர்ச்சிகளற்ற முகத்துடன் கூறிவிட்டு அவன் வெளியே சென்றபோது கூசிப்போனாள் ஸ்ருதி அன்றிலிருந்து பிரகதீஷும் தன் தவறை உணர்ந்தாற் போல அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒதுக்கமாகவே இருந்தான் ஒரு கடமை என்பது போல் அவனுக்கு வேண்டியவைகளை மௌனமாக செய்து கொண்டிருந்தவள் அன்று முதல் இரவில் தன் அறையை தாளிட மட்டும் மறப்பதே இல்லை இப்படியே விலகலும் ஒதுங்கலுமாய் சென்ற ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் காளையை எழுந்து நிற்கும் போதே ஸ்ருதிக்கு தலை சுற்றியது ஏன் இப்படி மயக்கம் வர்றது போல இருக்குது என்று நினைத்த போது ஒரு மாதமாக சரியாக சாப்பிடாமல் உடலை வருத்தி கொண்டதால் வந்த விளைவென்று தோன்றியது அன்று சமையலுக்கு உதவி செய்ய நறுக்கி கொண்டிருந்த சுந்தரியிடம் இன்னைக்கு இருந்தே தலை சுத்துற மாதிரி இருக்கு சுந்தரிமா சாப்பிடவே முடியலையே என்னன்னே தெரியல என்றால் சோர்வாக அவர் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக அவளிடம் வந்தார் முகம் கொள்ளாத மகிழ்ச்சியுடன் நாள் தள்ளி போயிருக்காமா என்றபோது என்ன சுந்தரிமா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள் பெரியவங்க இருந்தா சரியா கண்டுபிடிச்சிருப்பாங்க அவள் காதரிகள் குனிந்து தன் சந்தேகத்தை அவர் கேட்டபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது தன் சிந்தனைகளிலேயே உழன்று கொண்டிருந்தவளுக்கு அந்த முக்கியமான விஷயம் மறந்து போயிருக்கிறது உடனே இது சாத்தியந்தானா என்ற சந்தேகம் மனதில் வர அனைத்தையும் மீறி மனதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி வந்து முகாமிட்டது இந்த வீட்ல எனக்கும் துணையா ஒரு ஜீவன் வரப்போகுதா என்ற பிரமிப்பு சிலிர்பூட்டுவதாய் இருந்தது ஐயா வந்த உடனேயே சொல்லி டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கம்மா என்று கூறிவிட்டு அவர் சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் இந்த விஷயத்தை அவன்கிட்ட எப்படி சொல்றது என்று தயக்கம் மனதில் நெருடலாய் அவள் பிரகதீஷின் முகத்தை பார்த்து வெகு நாட்களாகிறது இந்த விஷயத்தை கேட்டதும் அவனுடைய மனம் எப்படி மாறுமோ என்ற பயமும் வந்தது உடனே தன் அம்மாவிடம் கூற வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அவருக்கு ஃபோன் செய்தபோது அம்மாவின் குரல் கேட்டதுமே ஏனோ கண்களில் நீர் கோர்த்தது அம்மா எப்படிமா இருக்க என்றவுடன் நான் நல்லா இருக்கேன்டா நீ மாப்பிளையை நல்லா இருக்கீங்க தானே ஆவலுடன் கேட்டார் அவர் ம் நல்லா இருக்கேம்மா இந்த மாதம் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருக்குமா நான் முதல்லே கவனிக்கலை இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா சுந்தரி அம்மா தான் இந்த மாதிரி என்ற போது மிகவும் மகிழ்ந்து ரமணி ஸ்ருதிமா நான் பாட்டி என்னடா நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பாட்ட உடனே சொல்றேன் என்ன மாப்பிளைய விசாரிச்சதா சொல்லு அப்புறம் சம்மந்திக்கிட்டே சொல்லிடு என்றவள் ஆயிரம் அறிவுரைகளை கூறிய பிறகே போனை வைத்தாள் அவள் மனம் மகிழ்ச்சி கடலில் தனக்குள்ளும் இன்னொரு உயிரின் சுவாசம் கேட்கப் போகிறதா என்ற பரவசம் வானையும் வசப்படுத்துவதாய் இருந்தது பிரகதீஷிடம் சொல்வதா வேண்டாமா என்று தவித்தபோது அவன் இதை எப்படி ஏற்றுக்கொள்வானோ என்ற பயமும் உள்ளூரை எழுந்தது அன்றிரவு விஷயமறிந்த வாசுதேவன் மகிழ்ச்சியுடன் அவளிடம் பேசிவிட்டு மறுநாள் கோவை எக்ஸ்பிரஸில் கிளம்பி வருவதாக கூறினார் அவர்கள் இருவரும் வந்தவுடன் அவனிடம் சொல்லலாம் என்ற எண்ணத்துடன் உறங்கியவளுக்கு உலகத்தையே தன் கைக்குள் அடக்கினார் போன்ற ஒரு குதூகலத்துடன் மறுநாள் பொழுது விடிந்தது காலையில் இருந்தே ஒரு துள்ளலுடன் இதழில் நிறைந்த புன்னகையுடன் உளவிக் கொண்டிருந்தவளை கண்டபோது பிரகதீஷின் விழிகள் ஆராய்ச்சியுடன் அவளையே அளவிட்டது அவனுக்கு டிஃபன் பரிமாறும் போது இன்னைக்கு நைட்டு அப்பாவும் அம்மாவும் கோவை எக்ஸ்பிரஸ்ல வர்றாங்க என்றால் ஸ்ருதி மெலிந்த குரலில் ம் அப்படின்னா நான் நேராக போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன் என்றவுடன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றாள் ஒரு கணம் அவளையை யோசனையோடு அளவிட்டவன் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க

இன்றிரவு கட்டாயம் மாமனார் மாமியாரிடம் போனில் கூறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டவள் பிரகதீஷுடன் வந்த அம்மாவை கண்டதும் ஓடி சென்று கட்டி கொண்டாள் ரமணி மெல்லடா முன்னாடி மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் ஓடக்கூடாதுல்ல மெதுவா நடக்கணும் முதல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் உனக்கு எல்லாத்தையும் அவரை வச்சுக்கிட்டே சொல்ல வைக்கணும் போல அப்போதான் கேப்ப போல இருக்கு என்றபடி முத்தமிட்டார் கங்க்ராட்ஸ் மாப்பிள நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்த்தோம் ஆனால் ஸ்ருதியை சொல்லட்டும் நீங்க விரும்புறது எனக்கும் புரியுது ரொம்ப சந்தோஷம் என்று வாசு கைக்குலுக்கிய போது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரகதீஷின் விழிகள் மின்னலென உயர்ந்து ஸ்ருதியை நோக்கியது தன் அம்மாவின் தோழி அவள் வெட்கத்துடன் சாய்ந்திருக்கும் நிலையே அவனுக்கு உண்மையை புரிய வைத்தது அவள் அம்மாவின் அன்பில் நிகழ்ந்து போயிருந்ததால் அவளிடம் திரும்பவே இல்லை அவள் எப்படியெல்லாம் தன் மனதை சேதப்படுத்துகிறாள் என்பதை என்றாவது உணர்வாளா என்று முதல் முறையாக ஏங்கியது அவன் மனது ஸ்ருதி அவனுடைய மெல்லிய அழைப்பு எங்கோ கனவில் கேட்பது போல தோன்ற நிமிர்ந்தால் அவளை தன்னுடன் வரும்படி சைகை செய்துவிட்டு தன் அறைக்கு சென்றான் பிரகதீஷ் மெதுவாக அவனை பின்தொடர்ந்த போதே மனதில் ஒரு பயம் வந்தது உள்ளே சென்றதும் வேகமாக அவளிடம் திரும்பியவன் எனக்கு குழந்தை பிறக்கப்போற விஷயத்த நான் மற்றவங்க சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்குல்ல ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தெரிஞ்ச உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு சொல்ல முடியல அப்படித்தானே என்றவனின் குரல் விரக்தியாய் இருந்தது இல்ல எனக்கு பயமா இருந்துச்சு விஷயத்த சொன்னா நீங்க குழந்தையை களைச்சிட சொல்லுவீங்களோன்னு தயக்கத்துடன் நிறுத்தினாள் ஒரு கோபமூச்சுடன் நிமிர்ந்தவன் என்ன என்ன அவ்வளவு நினைச்சிட்டியா நீ என் குழந்தையையே கலைக்க சொல்ற அளவுக்கு நான் உனக்கு இல்லை சரிதானே என்றான் உடனே தன்னுடைய முரட்டுத்தனமும் பேச்சும் அவளுக்குள் தன்னை பற்றி மோசமான கருத்தை விதைத்திருப்பது புரிந்தது முகம் வேதனையில் சுருங்கிவிட தன் செய்கைகளுக்கு தானே வருந்துபவன் போல கண்களை சரி நீ போய் அவங்கள கவனி போ போ என்றான் இறங்கிய குரலி அவன் உடைமாற்றிக் கொண்டு வெளியே வந்தபோது வாசு அவனுக்காக காத்திருந்தார் உடனே தஞ்சாவூருக்கு போன் செய்து விஷயத்தை கூறியபோது போது இருவருமே மிகவும் மகிழ்ந்தனர் முதலில் சம்பந்தியிடம் பேசிவிட்டு பிறகு ஸ்ருதியிடம் பேச வேண்டும் என்றனர் அவள் பேசியபோது போது ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா இந்த செய்திக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் ஜாக்கிரதையா இருமா நாங்கள் இன்னும் பத்து நாள் கழிச்சு அங்கே வர்றோம் என்ன என்றார் நீலா வெட்கத்தில் முகம் சிவந்துவிட சரித்த என்று கூறிவிட்டு நிமிர்ந்த அவன் பார்வை மட்டும் அவள் கண்ண சிவப்பிலேயே சாப்பிட்டு முடித்து படுக்க சென்றபோது தன்னுடன் அவளும் வரவும் ஒரு பாயை விரித்து தரையிலேயே படுத்துக் கொண்டான் அவன் அன்றிரவு இருவருமே உறங்க வெகு நேரம் ஆனது மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு கிளம்பியவன் வாசுதேவனிடம் மாமா நான் போய் இறங்கிட்டு அனுப்புகிறேன் என் ஃப்ரெண்டோட அம்மா கற்பகம் ஃபேமஸ் டாக்டர் தான் டிரைவருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் நல்லாவே தெரியும் நான் ஃபோனில் எல்லாம் பேசிட்டேன் பதினோரு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஸ்ருதியை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவாங்க என்றான் சரி பிள்ளை நீங்கள் வரலைங்களா என்று அவர் கேட்டபோது எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது நான் கட்டாயம் போய் ஆகணுமே அதான் நீங்களும் அத்தையும் இருக்கீங்களே என்றான் ஸ்ருதியின் முகம் அதை கேட்டு சுருங்கியது அவன் அவளை எப்படி நடத்தினாலும் தவறை செய்திருந்தாலும் இப்போது மனம் அவன் அருகாமையை மிகவும் விரும்பியது ஏனோ அவன் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் போல இருந்தது டாக்டரிடம் சென்றபோது அவர் அவளை பரிசோதித்துவிட்டு கர்ப்பத்தை உறுதி செய்தார் உடல் பலவீனமாக இருப்பதால் மாத்திரைகளை எழுதி கொடுத்துவிட்டு பிரகதீஷை நலம் விசாரித்தார் இந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் காலையில் எழுந்ததிலிருந்து தலை சுற்றலும் மயக்கமும் அவளை பாடாய்ப்படுத்தியது தாய்மையின் அருமையும் சகிப்புத்தன்மையும் புரிந்தது ரமணி அவளை கவனமாக பார்த்து கொண்டார் அவளுக்கு பிடித்த மாதிரி சமைத்து பாசத்துடன் கவனித்தார் ஒரு வாரம் இப்படியே சென்றது அவனால் இப்போதெல்லாம் அவளை பார்க்கவே முடிவதில்லை காலையில் அவன் கிளம்பும் வரை அவள் வெளியில் வருவதே இல்லை இரவும் அவளை தொந்தரவு செய்ய அவனுக்கு மனம் வராது அன்றும் அவன் வீட்டுக்கு வரும்போதே எட்டு மணியாகி இருந்தது வாசலில் வாசுதேவன் அவனுக்காக காத்திருந்தார் உள்ளே வந்ததும் அவன் விளிகள் அலை பாய்ந்தன இப்போது அவள் மீது நேசம் அதிகமாகி பழைய கோபம் வன்மம் எல்லாம் தொலைந்து போயிருந்தது மெலிதான கொலுசின் ஒசை மீண்டும் அவன் இதயத்தை வருட ஆரம்பித்திருந்தது மாப்பிள இன்னைக்கு பௌர்ணமி ஸ்ருதி நிலாசோர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா எல்லாம் ரெடியா இருக்கு அவங்க மாடியில உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க நீங்களும் வாங்களேன் சாப்பிட்லாம் என்றார் நான் பத்து நிமிஷத்துல வரேன் மாமா நீங்க போயிட்டே இருங்க என்று தன் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு மாடிக்கு வந்தான் பிரகதீஷ் பெரிய ஜமுக்காலத்தை விரித்து அவளுடைய அம்மாவின் மடியில் சாய்ந்து சலுகையுடன் கண்மூடி இருந்தாள் ஸ்ருதி வாங்க மாப்பிள என்று அம்மாவின் குரலில் அவள் வேகமாக எழுந்தாள் கலந்த சாதங்களை தட்டில் வைத்து பரிமாறிய ரமணி அதை இருவரிடமும் கொடுத்துவிட்டு விட்டு ஸ்ருதிக்கு மட்டும் உருண்டை பிடித்து கையில் எடுத்தார் அதை ஆவலுடன் ரசித்தபடி சாப்பிட்ட ஸ்ருதிக்கு தான் இன்று நிறையவே சாப்பிட்டது புரிந்தது அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த பிரகதிஷிற்கோ அவள் இதுபோல் தன்னிடம் என்றாவது மனம் ஒன்றி பழகுவாளா என்ற ஏக்கம் விரவி பரவியது நாளை இரவு அவர்கள் ஊருக்கு கிளம்புகிறார்கள் மறுவாரம் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் வருகின்றனர் அதுவரை தான் அவளை ஒரு பூவைப் போல தாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் நிலை பெற்றது ஸ்ருதியின் அம்மாவும் அப்பாவும் சென்ற பிறகு அவளை நன்றாக கவனித்துக் கொண்டான் அவன் தன் குழந்தைக்காக இன்று இவ்வளவு பார்க்கிறானே அன்று தன்னை யாரோ ஒருவரின் மகள் என்பதால் தானே அவ்வளவு அலட்சியப்படுத்தினான் என்று தோன்றியது அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவன் மாறிவிடுவானோ என்று அழைப்பாய்ந்த மனதை அடக்கி நத்தையாய் மனதை சுருக்கி கொண்டாள் ஸ்ருதி எனக்கு என் குழந்தையோட அன்பு போதும் இவருடைய போலித்தனமான அன்பும் கரிசனமும் எனக்கு தேவையே இல்லை என்று வீம்பு உடனே மனதில் வந்தது ஆனால் அவன் அன்பை தேடி அழையும் மனதை அடக்க முடியவில்லை எதையோ கூற துடிக்கும் அவள் விழிகள் புரிந்து கொள்ளப்படாமலேயே கனவுகளில் மட்டுமே அவன் நேசம் கிடைப்பதால் தேடி விழித்திருந்தது மனது மறுநாள் காலையிலேயே பரமசிவமும் நீலாவும் வந்து விட்டார்கள் வந்தவுடனேயே மருமகளின் கண்ணங்களை பாசமாக வருடிய நீலா ரொம்ப சந்தோஷமா நீ வந்து எங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சிட்ட என்றவர் பிரகதீஷ் நீ இனிமே தைரியமா ஆஃபீஸ்க்கு போலாண்டா நான் ஸ்ருதியை பாத்துக்கிறேன் என்ன என்றார் சுந்தரியிடம் சென்று ஸ்ருதிக்கு என்னென்ன செய்து தர வேண்டும் என்பதை பட்டியலிட்டு விட்டு வந்து அவளிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவள் மனதிற்கு பெரும் இதமாக இருந்தது வேளா வேலைக்கு அவளை சாப்பிட வைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இடையிடையே ஜூஸ் சூப் கஞ்சி என்று செய்து கொடுத்து அவளை சாப்பிட வைத்தார் ஊரிலிருந்து ரமணியும் தினமும் போனில் பேசிக் கொண்டிருந்தார் அன்று மாலை மூவரும் ஹாலில் பேசிக் கொண்டிருந்த போது பிரகதீஷ் சீக்கிரமே வந்துவிட்டான் ஏன்னா மாமியார் மருமகளை சேர்ந்து ஒரே அரட்ட கச்சேரியா கிண்டலாக கேட்டுக்கொண்டே வந்து ஸ்ருதியின் அருகில் இயல்பாக அமர்ந்தான் அவளுக்கு தான் உடனே பதறிவிட்டது அவன் அருகாமை அன்று நடந்ததை உடனே நினைவுபடுத்தி மனதை பதறச் செய்தது வேகமாக எழுந்தவள் அத்த நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் அவளையே யோசனையுடன் கவனித்துக் கொண்டிருந்தவன் அம்மா அவ ஒழுங்கா சாப்பிட்றாளா எப்படி இருக்கா இன்னும் மயக்கம் வாழ்ந்து எதுவுமே சரியாகலையா என்ன அக்கறையுடன் கேட்டான் இப்போ நல்லா இருக்காப்பா ஒரு அஞ்சு மாசம் இப்படித்தான் இருக்கும் அப்புறம் சரியா போயிடும் நான் காஃபி போடுறேன் நீ போய் ஸ்ருதி கிட்ட பேசிக்கிட்டு இங்கிதத்துடன் கூறிவிட்டு உள்ளே சென்றார் அவர் அவளுடைய அறைக்கு சென்றபோது போது ஜன்னல் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதியின் முகம் தீவிர சிந்தனையில் இருந்தது அவன் வரும் சப்தம் கேட்டதும் எனத்த என்று முகம் மலர திரும்பியவளின் முகம் அவனைக் கண்டதும் அணிச்ச மலராய் கூம்பியது அதை பொருட்படுத்தாமல் அவள் அருகில் வந்தவன் ஸ்ருதி ஏன் இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்க அங்கே எல்லாத்தையும் சேர்ந்து பேசிகிட்ருக்க வேண்டியதானே என்றான் மெதுவாக ஒரு பெரும் மூச்சுடன் நான் இவ்வளவு நேரம் அவங்களோட தான் பேசிகிட்டு இருந்தேன் என்றாள் ஆனால் நான் வந்தது தான் பிடிக்கல இல்லை தாழ்ந்த குரலில் அவன் கேட்டபோது அவள் மனம் படபடத்தது சமாளித்து நிமிர்ந்து என்கிட்ட அன்பாக இருந்தால் நானும் பிரியமாக இருப்பேன் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட நான் மட்டும் எப்படி இயல்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்றபோது அவன் முகம் கோபத்தில் இருகியது அப்போ நான் நடிக்கிறேன் ஏன் நீ கூட தான் நடிக்கிற மனசில் எவனையோ வச்சுக்கிட்டு என் குழந்தைய சுமந்துக்கிட்டு என் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட நடிக்கிறியே அதுக்கு பேர் என்னவா அடிக்குரலில் சீறி நான் சரி அப்போ ரெண்டு பேருமே நடிக்கிறோம் உண்மைதான் ஆனால் அதை மற்றவங்க முன்னாலும் செஞ்சால் போதுமே எனக்கும் உங்கள் மனசில் யார் இருக்காங்கன்னெலாம் தெரியுங்க கண்ணோரும் சுருங்க முகத்தில் சினம் வந்து குடிகொள்ள ஓ உனக்கு எல்லாமே தெரியும் அப்படித்தானே ஆனால் இப்போ சொல்கிறேன் என் மனசுல இருக்கிறத நீ என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்று உரிமை விட்டு சென்றான் அவன் மனமும் உடலும் சோர்ந்து விட படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் ஸ்ருதி பிரகதீஷிடம் வந்த நீலா அடுத்த வாரம் நான் ஊருக்கு போறேன் ஸ்ருதியை நான் என்னோடவே அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே ஒரு மாசம் இருக்கட்டும் இங்கே அவளை தனியா விட்டுட்டு என்னால் அங்கே நிம்மதியா இருக்க முடியாது பாரு என்றவரின் குரலில் ஆர்வம் தெரிந்தது ஒரு கடன் யோசித்தவன் சரிம்மா ஆனால் அவங்க அம்மாவோட இருக்கணும்னா விரும்புனா என்ன பண்ணுறது அவளை கேட்டிங்களா முதல்ல என்றான் என்னப்பா அதை என்ன போய் கேட்க சொல்ற நீ தான் கேட்கணும் எனும்போது நான் உங்களோடவே வரேன் எனக்கு ஒரு சேஞ்சா நல்லா இருக்கும் என்றபடி ஸ்ருத்தி வந்தபோது பிரகதீஷின் முகம் இறுகி எந்த உணர்ச்சியும் இன்றி போனது அந்த வாரமே ரயிலின் முதல் வகுப்பில் இருவரும் கிளம்பி சென்றனர் ரயில் நிலையத்திற்கு காரை எடுத்துக்கொண்டு பரமசிவமும் டிரைவரும் வந்திருந்தனர் திருமணம் முடிந்து ஒரு தான் இங்கு வந்திருக்கிறாள் அவள் இப்போது வந்தபோது அந்த வீட்டின் அமைப்பை அவளை மிகவும் கவர்ந்தது அவளுடைய பாட்டி வீட்டை உடனே கண்முன் கொண்டு வந்தது அங்கு அனைவரும் அவளை பூவாய் தாங்கினர் ஆனாலும் பிரகதீஷின் நினைவுகள் அவளுக்குள் ஆழமாய் பதிந்து அவளை பாடாய்ப்படுத்தியது அங்கு பிரகதீஷிற்கு அவளுடைய நினைவுகள் இன்னும் அதிகமாய் வாட்டுவதாய் இருந்தது அவள் இல்லாத இடம் வெற்றிடமாய் அவன் மனதைப் போலவே இந்த அளவுக்கு அவள் பிரிவால் தான் பாதிக்கப்படுவோம் என்று அவன் நினைக்கவே இல்லை அன்பை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவள் தன்னருகில் இருக்கிறாள் என்ற எண்ணமே நிம்மதி அளிப்பதாயிருந்தது இப்போது அதற்கும் வழியின்றி போகவே மனம் அவளை தேடி அழைப்பாய்ந்தது ஸ்ருதி அன்று காலையில் எழுந்து டிஃபன் சாப்பிட்டுவிட்டு டிவியின் முன் அமர்ந்தபோது செய்திகளில் சென்னையில் இன்று நிலநடுக்கம் மக்கள் பீதி என்று கூறியதும் அது அவளுக்குள்ளும் அதிர்வை ஏற்படுத்தியது உடனே பதறிப்போய் நீலாவிடம் சென்றவளின் கண்களில் கண்ணீர் சுரங்கள் ஏன் அழுற என்றார் நீலா சிறிது நேரம் ஒன்றும் கூறாமல் அழுதவள் எனக்கு பயமா இருக்கு என்றபடி விஷயத்தை கூறினாள் சென்னைக்கு உடனே போன் செய்த போது போய்கொண்டே இருந்தது யாரும் எடுக்கவில்லை செல்லுக்கு போன் செய்தும் லைன் கிடைக்கவில்லை ஸ்ருதிக்கு புலன்கள் ஓய்ந்து போய் மனதில் பயம் பிரவாகமாய் எழ அப்படியே சரிந்து அமர்ந்தாள் நீலா உள்ளூர பயந்தாலும் ஸ்ருதியை அனைத்து சமாதானப்படுத்தி ஒன்னு ஆகாதுமா பயப்படாத நீ அமைதியார் என நான் மாமா விட்டு திரும்ப ஃபோன் பண்ண சொல்றேன் என்று அமர வைத்து விட்டு வேகமாய் தன் கணவரிடம் சென்றாய் டிவியில் என்னென்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உடனே பிரகதீஷுக்கு ஃபோன் பண்ணுங்க ஸ்ருதி ரொம்ப அழுறா அவர் பதட்டமாக கூறிவிட்டு அழவும் அவர் உடனே வந்து ஃபோன் செய்தார் எதிர்முனையில் முனையில் மணியடித்து கொண்டே இருக்கவும் அவர் மனதிலும் பதட்டம் நிலவியது வீட்டில் யாருமே இல்லை போல இருக்குதே இன்னைக்கு சண்டே தானே என்று யோசனையாக அவர் கூறவும் வேகமாக நிவர்ந்த ஸ்ருதி மாமா அவர் இன்னைக்கு கார் எடுத்துட்டு பீச்சில் போய் ஜாகிங் பண்ணுவாரு அப்பாடா என்று நிம்மதியாக சாய்ந்தாள் பரமசிவம் பிறகு செல்லுக்கு முயற்சி செய்த போதும் தொடர்பே கிடைக்கவில்லை போன் ஒழித்ததும் பிரகதீஷ் தான் இருக்கும் என்று ஆர்வமாக எடுத்தால் கோவையிலிருந்து வாசுதேவன் தான் பேசினார் சென்னையில் கடல் பொங்கிட்டதா தான் சொல்றாங்க மாப்பிள்ளை ஏதோ ஃபோன் பண்ணாரா எப்படி இருக்காரு என்று உடனே திரும்பி அந்த டிவியை போடு என்று இறைந்தார் பரமசிவம் நான் அப்புறம் பேசுகிறேன் என்று கூறி வைத்துவிட்டு டிவியை பார்க்க ஆரம்பித்தார் சோஃபாவில் அப்படியே மடங்கி அமர்ந்து அழ ஆரம்பித்த ஸ்ருதியை சமாதானப்படுத்திய நீலா கண்களில் கண்ணீருடன் ஆண்டவன் நமக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாமா பாற பிரகதீஷே ஃபோன் பண்ணுவான் நீ இப்படி அழக்கூடாது தைரியமா இருக்கணுமா என்றவரின் குரலில் பரிதவிப்பு மிகுந்திருந்தது அவளை ஓய்வெடுக்க வைத்துவிட்டு பதட்டத்துடன் அவர் ஹாலுக்கு வந்தபோது பரமசிவம் தன் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்தார் உடனே பூஜை அறைக்கு சென்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் நீலா வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டு பரமசிவம் எழுந்து போய் பார்த்தால் பிரகதீஷ் காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் அவருக்கு அப்போதுதான் இயல்பான மூச்சை வந்தது இருந்த பாரம் விடைபெற்று சென்றது அவர் வேகமாக வந்து பிரகதீஷ் என்று கைகளை பிடித்தவுடன் என்னப்பா டிவியில நியூஸ் பார்த்துட்டு பயந்துட்டீங்களாக்கோ எனக்கே டிஃபன் சாப்பிட்ட நிறுத்தினப்பதான் சென்னையில பூகம்பம்னே தெரியும் இங்கே உடனே ஃபோன் பண்ணால் லைனே கிடைக்கல நான் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டேன் செல்லலையும் கிடைக்கல ஏன் திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கடல் பொங்கின விஷயமே அப்பவும் ட்ரை பண்ணேன் எங்கேஜாகவே இருந்துச்சு நேராகவே போயிடலான்னு வந்துட்டேன் என்றான் இங்கே ஸ்ருதி ரொம்பவே பயந்துட்டாப்பா வீட்டுக்கும் செல்லுக்கும் போட்டால் லைன் கிடைக்கவே இல்லை அப்புறம் மணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அவள் ஒரே அழுக இப்போ தான் போய் படுத்தா அவளை முதல்ல சமாதானப்படுத்துப்போ என்று அவர் கூறிய உடனே அவன் முகம் இலக்கி மென்மையான கண்கள் பளபளத்தது அவளிருந்த அறைக்குள் நுழைந்தபோது அவள் உடல் குழுங்க அழுது கொண்டிருப்பதை கண்டவுடனே மனம் பதைத்தாலும் தனக்காக அவள் அழுவது அவனுக்குள் இனிதான சுகமாய் இருந்தது ஸ்ருதி அவன் குரல் மென்பணி தென்றலாய் அவள் காதுகளை வருட ஒரு நொடி அசைவின்றி போனவள் இது பிரம்மையோ என்ற பயத்துடன் திரும்பிய போது அவள் விழிகள் விரிந்தன எப்படிதான் பலம் வந்ததோ மின்னலென ஓடிவந்து அவனை அணைத்துக் கொண்டு விம்ம ஆரம்பித்தாள் அவள் ஒரு கணம் பிரகதீஷிற்கும் ஒன்றும் புரியவில்லை வில்லில் விடப்பட்ட அம்பு மலர்களை சுமந்து வந்து தன் மீது மோதியதைப் போலிருந்தது அவளுடைய அழுகையின் மொழி புரிந்து மனம் லேசாகி பறந்தது அவளை அனைத்து சமாதானப்படுத்தியவன் கட்டிலின் அருகே சென்று ஸ்ருதியை அமர வைத்தான் ஸ்ருதி இந்த மாதிரி சமயத்தில் இப்படி அழுறது பதற்றமடைகிறதெல்லாம் கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க இல்லையா அக்கறையுடன் கேட்டான் அவள் மௌனமாக தலையாட்டிய போது அரைக்கதவு மெளிதாக தட்டப்பட்டது கதவை திறந்த பிரகதீஷை கண்டதும் நீலா கண்ணீருடன் அவன் முகத்தை வருடினார் நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம்ப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் செஞ்சிருக்கலாம் இல்லையா ஆதங்கத்துடன் கேட்டவரிடம் அம்மா எனக்கு ஒண்ணுமே ஆகாதுமா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு தான் பண்ணல வர்ற வழியில தானே எனக்கே தெரியும் உடனே ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன் லைன் கிடைக்கவே இல்லை நேரில் தான் போகிறமேனு வேகமாக வந்துட்டேன் ஒரு கண்ணால் அவளையை பார்த்தபடி கூறினான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஸ்ருதியை அழைத்தவன் ஒற்றை விரலால் அவள் முகத்தை நிமிர்த்தி ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே உன்னோட காதலனும் உனைய விரும்பல நான் காதலிச்சவளும் தொலைஞ்சு போயிட்டா அவளுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும் நீ உன் மனசை மாற்றிக்க முயற்சி செஞ்சா நானும் ட்ரை பண்றேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்றான் வலது கையை நீட்டியபடி மெதுவாக நிமிர்ந்தவளின் விழிகளில் மெல்லிய மின்னலின் சாயல் சிறு முறுவலுடன் ஃப்ரெண்ட்ஸ் என்று தன் விரல்களை அவனுடன் இணைத்த போது அவன் ஸ்பரிசம் புதிதாய் இருந்தது எனக்குள் விரவியிருக்கும் நேசத்தை உன் விரல்களின் ஸ்பரிசம் விலை கொடுத்து வாங்கிவிட்டதோ என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது எனக்கே தெரியாமல் என் இதயத்தையும் பறித்தது நீதான் என்று கூற வேண்டும் போல் இருந்தது ஆனால் மௌனம் மட்டுமே பாலமாயிருந்தது மெதுவாக எழுந்து வெளியே செல்லும் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் பிரகதீஷ் மனம் அவளை சுற்றியே இருந்தது தன் பழைய காதலை மறந்து தன்னை அவள் நீசிக்க ஆரம்பித்திருக்கிறாளோ என்ற எண்ணமே அவனுக்கு மகிழ்ச்சியை மீட்டுத் தந்தது பொங்கல் வரிசை வைக்க வாசுதேவனும் ரமணியும் வர பழைய உற்சாகம் கைவசப்பட்டது அனைவரிடமும் விடைபெற்று மறுநாள் இரவு இருவரும் ரயிலில் சென்னைக்கு சென்றனர் ஸ்ருதியின் உடல்நிலை நன்றாக தேறி பழைய தொந்தரவுகள் குறைந்திருந்தது நாள் செல்ல செல்ல வயிற்றினுள் குழந்தையின் முகவரி அதிகமாக தெரிய ஆரம்பித்தது வயிற்றினுள் குழுக் வயிற்றினுள் போல் இருந்தது அவர்கள் இருவர் இடையேயும் ஏதோ ஒரு நட்பின் இழையோடல் தெரிவதாய் காலம் அமைத்து ஒரு இயல்பு நிலை வந்திருந்தது காலை நேரத்தில் பிரகதீஷ் அவளை தோட்டத்திலேயே தன்னுடன் தினமும் நடந்து வர சொன்னான் மாதம் ஒரு முறை டாக்டரிடம் அழைத்து செல்லும் பொறுப்பை தனதாக்கிக் கொண்டான் அன்றும் ஸ்ருத்தியை அவள் அறையில் காணாமல் தேடியவன் அவள் தோட்டத்தில் நின்றிருப்பதை பார்த்துவிட்டு அங்கு வந்தான் ஸ்ருதி என் தனியா என்ன பண்ணுற அவன் குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் அங்கே வீட்டில் ரெண்டு புறா இருக்கு அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் அது ரெண்டும் எவ்வளவு அன்யோன்யம் தெரியுமா பிரியவே பிரியாது அதை பார்க்கும்போது தான் மனுஷங்களோட பிரிவினையெல்லாம் நினைவுக்கு வருது இயல்பாக கண்கள் பளபளக்க கூறினாள் பிறகு அவன் என்ன நீத்து கொள்வானோ என்று நினைத்து உதட்டை கடித்தபடி பயத்துடன் அவனை ஏறிட்ட போது பிரகதீஷின் முகம் இறுகியிருந்தது சாரி நான் பொதுவாக தான் சொன்னேன் என்ன என்றபோது உடனே வந்தது பதில் நான் மட்டும் என்ன நீ என்ன சொன்னதாவா சொன்ன சரிவா உள்ள போலா பட்டு கத்தரித்தாற் போல வந்தது அவன் குரல் அவள் மனதில் சிறு கவலை வந்து குடியேறி அவளிடம் இனி கவனமாக பேச வேண்டும் என்று எச்சரிக்கை வந்தது அந்த வாரம் ஃபோன் செய்த ரமணி அவளிடம் ஏழாம் மாதம் ஊருக்கு அவளை அழைத்துச் சென்று வளைகாப்பு செய்ய வேண்டும் என்பதால் அடுத்த மாதம் வந்து அழைத்துச் செல்வதாக கூறினார் பிரகதீஷிடம் இதை கூறிய போது அவன் முகம் ஏதோ யோசனையில் நான் ஊருக்கு போகாமல் உங்களோடவே இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லேண்டி அவன் மனம் ஏங்கியது நீ ஒன்பதாவது மாதம் போகலாம் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன் நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் அவள் மனம் உருகியது நாள் செல்ல செல்ல அவள் உடலிலும் பல மாற்றங்கள் அடிவயிறு கணத்துப் போய் வயிற்றினுள் தெரிந்த சிறு சிறு அசைவுகள் அவளுக்குள் ஆனந்தத்தை விதைத்தது எல்லாவற்றையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மனம் விளைவதாய் இருந்தது ஆனால் ஏதோ ஒன்று அவளை அவனிடம் நெருங்க விடாமல் செய்தது மறுநாள் காலையிலேயே பிரகதீஷிற்கு ஒரு ஃபோன் வர அவள் எடுத்தபோது நான் மிஸ்ஸஸ் மாயா பேசுகிறேன் பிரகதீஷிற்காரா என்ற குரல் அவளுக்குள் இறங்க ஒரு நிமிஷம் என்றபோது வார்த்தைகள் உடைந்தன அவனிடம் கூறிவிட்டு தோட்டத்திற்கு சென்றபோது மனம் எதிர் ஒருவேளை ஒருவேளை அந்த மாயாவோ என்ற எண்ணமே கலக்கத்தை விதைத்தது அவசரமாக கிளம்பியவனின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது அன்று மதியமும் அவன் சாப்பிட வரவே இல்லை போன் செய்து கேட்டபோது முக்கியமான வேலையாக இருப்பதாகவும் இரவு வருவதற்கு நேரமாகும் என்றும் கூறினான் ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறான் என்று யோசித்தவளுக்கு அவனுடைய ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து அதை சரி செய்ய எல்லா கம்ப்யூட்டர்களிலும் ஆன்டி வைரஸ் பிளாப்பியை வைத்து அவர்கள் முயன்று கொண்டு இருந்தது தெரியவில்லை மிசஸ் மாயா என்பவள் அவனுடைய நண்பர் மாயாண்டியின் மனைவி என்பதையும் அவள் அறியவில்லை இரண்டும் இரண்டும் மூன்று என்று உள்ளம் தப்பு கணக்கு போட்டது அன்றிரவு சோர்ந்து போய் வந்தவன் அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அது அவள் மனதில் பெரும் வழியாய் இருந்தது கண்கள் நீசத் தூண்டில் போட்டாலும் அதை தவிர்த்து விட்டு அவன் எங்கேயோ செல்வது போல் தோன்றியது மறுநாள் காலையில் மனமும் உடலும் பாரமாய் தோன்ற பிரகதிஷ் தோட்டத்திற்கு சென்ற போது வைத்துக் கொண்டு இருந்த ஸ்ருதி கண்களில் பட்டாள் சிறு குழந்தை போல் அவளிடம் தெரிந்த உற்சாகம் புதிதாய் இருந்தது சிறிது நேரம் கழித்து அந்த கூட்டை திறந்து அந்த புறாக்களை அவள் விடவும் முதலில் வெளியில் வந்த இரு புறாக்களுமே தத்தி தாவி பிறகு மேலே பறந்து சிறகடித்து சுற்றிவிட்டு சிறிது நேரத்தில் தூரத்து புள்ளியாய் காணாமல் போனது நெஞ்சம் நிறைந்த நிம்மதியுடன் திரும்பிய போது புருவங்கள் நெறிய கோபமாய் உறுத்து விழித்தபடி பிரகதீஷ் எதிரே நின்றிருந்தான் குற்ற உணர்ச்சியுடன் நிமிர்ந்து சாரி என்றவள் எதையுமே கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சா அதோட இயல்பே மாறி போயிடும் அது உங்களோட விருப்பம் அதோட சுதந்திரத்தை பறிக்க நமக்கு உரிமை இல்லை இல்லையா எதுவுமே அது இயல்போடு இருக்கிறது தான் அழகுன்னு நினைக்கிறவனா என்றவளின் பார்வை பின்வீட்டு விதானத்தில் நிலைத்தது அவளையே வெறித்தவனின் விழிகளில் சீற்றம் தெரிந்தது முதல் நாளும் ஓய்வின்றி இரவும் சரியாக தூங்காமல் சோர்ந்து இருந்ததில் கிளறிவிட்ட தீயாய் மனம் எரிய ஆரம்பித்து உள்ளிருந்த ஈகோ தலை தூக்கியது அதுவரை அடிமனதில் சேமித்து வைத்திருந்த மென்மையும் நேசமும் எங்கோ தொலைந்து போனது ஹோ அப்ப நான் அவன் கூட விருப்பம் இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லாம சொல்றியா நான் நான் அப்படி சொல்லலையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க என்ற போது உயர்த்திய கைகளுடன் போது நிறுத்து என்று கோபமாய் அவளை இடைமறித்தவன் ஆமா நான் உனைய தப்பா தான் இதுவரைக்கும் நீ உன் காதலை மறந்துட்டேன எவ்வளவு முட்டாள் பாருனா கண்கள் சிவந்து வன்மம் தலை தூக்கியது அவன் குரலில் அதுவரை கட்டிக்காத்த பொறுமை காற்றில் பறக்க ஆமா நான் எதையும் மறக்கல இந்த வீடு எனக்கு ஒரு சிறைதான் போதுமா ஆனா எதையுமே பகிர்ந்து காலில்லாத தனிம சிறை போதும்தானே என்றாய் அவளும் தாங்க முடியாத உணர்ச்சிகளை வார்த்தைகளாக்கி அதுவரை அவர்களிடையே ஒரு நூலளவு கோர்க்கப்பட்டிருந்த நட்பின் இழை அவளின் கோப வார்த்தைகளால் அருந்து போனது ஒருகணம் அப்படியே உறைந்து நின்ற பிரகதீஷ் பார்வையில் அடிபட்ட காயத்துடன் வேகமாக வெளியேறினான் ஸ்ருதி அப்படியே இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் நான் என்ன சொன்னாலும் ஏன் என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிறா என்ற ஆயாசம் எழுந்தது ஒருவேளை நேற்று பேசிய மாயாதான் இதற்கு காரணமோ என்றும் மனம் அழைப்பாய்ந்தது உனக்கு விருப்பமில்லாத இல்லாத இடத்துல நீ ஒன்றும் இங்கே இருக்க தேவையில்லை நாளைக்கு உனக்கும் எனக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் உனைய விட்டுட்டு நான் உடனே திரும்பிடுவேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு என் குழந்தை பிறந்த உடனே என்கிட்ட கொடுத்துடு நீ எங்கே வேணாலும் போகலாம் என்றான் உறைந்த குரலில் சிலையாகி விட்ட ஸ்ருதி தன்னை சுதாரித்து நிமிர்ந்து இல்லை காலையில் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஆனால் அதை கேட்பதற்கு பிரகதீஷ் அங்கு இல்லை அவள் மனதில் புழுவாய் தன்னை சுற்றி கூடு கட்டி கொண்டு அதற்குள் வாழ வேண்டும் போல் ஒரு ஏக்கம் மனதில் வந்தது பாரமாய் கனத்தது என்னோட லவ்வரை நீதாண்டா என்று கூறவும் முடியாமல் அதை உள்ளே வைத்து புழுங்கியே தான் மடிந்து விடுவோமோ என்று முதன் முதலாய் ஒரு பயம் மனதில் படர்ந்தது மறுநாள் கிளம்பும் வரை பிரகதீஷ் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஹாலுக்கு வந்தபோது ஒரு நிமிஷம் என்று நிறுத்தியவன் உனக்கு என்னதான் பிடிக்காது ஆனா என்னோட குழந்தையாவது பத்திரமா பார்த்துப்பேன் நம்புறேன் என்றான் அது என்னோட குழந்தையந்தா என்று ஆவேசமாக கத்த வேண்டும் போலிருந்த மனதை அடக்கியபடி சூட்கேஸை எடுத்தாள் ஸ்ருதி அவள் அருகில் வந்த பிரகதீஷ் அதை முதல்ல கீழே வை டாக்டர் வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொன்னது மறந்து போச்சா என்னைய டார்ச்சர் பண்ற மாதிரி குழந்தையும் செய்ய நினைக்கிறியா என்ன என்றான் குத்தலாக பிரகதீஷ் அன்று அவளை கோயம்புத்தூரில் விட்டு சென்றவன்தான் பிறகு தினமும் அவளுடன் குழந்தையை பற்றி நலம் விசாரிப்பதோடு சரி ஏனோ பிடிவாதமாக அவளை புரிந்து கொள்ள மறுத்தான் ஸ்ருதிக்கு வளைகாப்பு செய்ய ஏற்பாடுகள் நடந்தன முதல் நாளே பாட்டி மாமா குடும்பத்தினர் எல்லாம் வந்துவிட வீடே கோலாகலமாய் இருந்தது அவள் விழிகள் வாசல் வரை ஒரு தேடனுடன் சென்று சுவற்று பந்தாய் திரும்பி வந்தன பிரகதீஷ் காலையில்தான் வந்தான் எஜமானனின் காலை விடாது சுற்றி வரும் பூனை குட்டியாய் மனம் அவனையே சுற்றுவதாய் இருந்தது கருவுற்றிருக்கும் காலங்களில் இயல்பாக எழும் உணர்வுகளாய் அவன் அன்பையும் அரவணைப்பையும் தேடி மனம் ஏக்கமாய் தவித்தது இது எதையுமே அவன் உணர்ந்ததாக தெரியவில்லை யாருக்கோ நடக்கும் விழாவிற்கு வந்திருப்பது போல அமர்ந்திருந்தான் அழகிய அம்மன் கோவில் தேர் ஒன்று அசைந்து வருவது போல வந்து அமர்ந்த அவள் விழிகள் அவனிடமே இருந்தன பார்வையை அவளிடமிருந்து விளக்கி பக்கத்திலிருந்த தன் தந்தையுடன் பேச ஆரம்பித்தான் அவன் வளையல்களை அடுக்கி முடித்து நலங்கு வைத்து ஆராத்தி சுற்றி எழுந்தவுடனேயே சோர்வாக உணர்ந்தால் ஸ்ருதி குழந்தை இல்லாததால் உடனே ஜனனியையும் உட்கார வைத்து நலங்கு வைத்தனர் சாப்பிட்ட பிறகு நீலா அவளை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு பிரகதீஷிடம் வந்தவள் உள்ள போய் ஸ்ருதியோட பேசிட்டுருப்பா நேத்திலிருந்து உன்னையே எதிர்பார்த்துட்டு இருந்தா நீ காலையில தானே வந்த போ என்றார் விருந்தினர்கள் சிலர் சாப்பிட செல்ல மற்றவர்கள் உறவினர்களை கண்ட மகிழ்ச்சியில் பழைய கதைகளை சுவாரஸ்யத்துடன் பேச ஆரம்பித்திருந்தனர் அவள் படுத்திருந்த அறைக்குள் சென்ற பிரகதீஷின் பார்வை சிறிது நேரம் அவளையே ஊடுருவியது ஒரு தனி அழகுடன் கண்மூடி அவள் படுத்திருந்த கோலம் அவனை மிகவும் சலனப்படுத்துவதாய் இருந்தது அவன் வந்த சுவடு தெரியாமல் திரும்ப நினைத்தபோது அவளுடைய இமைகள் பிரிந்தன எதிரே அவனை கண்டதும் முகம் பிரகாசமாக எழுந்து அமர்ந்தாள் வாங்க உட்காருங்க அவள் குரலில் தெரிந்த ஏதோ ஒன்று இதயத்தை புரட்டிப் போட இல்ல அம்மா சொன்னாங்களேன்னு தான் அவன் குரலில் வீம்பும் பிடிவாதமும் ஓ என்றவளின் புலன்கள் உடனே ஓய்ந்தன வெளியில் செல்ல திரும்பியவனை நீங்க உடனே திரும்பி போனால் கூட தான் அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க என்று நிறுத்தியது அவள் குரல் ஒரு பெரும் மூச்சுடன் என்றபடி தலையை குலுக்கி திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தான் பிரகதீஷ் என்னை பற்றி விசாரிக்க வேணா நம்ம குழந்தை எப்படி இருக்குதுன்னு கூட கேட்க மாட்டீங்களா ஏக்கமாய் வந்தது அவள் குரல் மெல்ல நிமிர்ந்த அவன் பார்வை சீற்றத்தை சுமந்திருந்தது எதையுமே மறக்க முடியல அப்படின்ன இப்ப என்ன திடீர் பாசம் குழந்தைய வச்சு என்னைய வளச்சிடலான்னு பாக்குறியா யாராலையும் என்னையை மாற்ற முடியாது ஏளனமாய் ஒழித்த அவன் குரலில் மனதில் மூண்ட கோபத்துடன் எனக்கு தெரியும் ஏனா அந்த அளவுக்கு அந்த மாயை அவங்கள மயக்கிருக்கால பரவாயில்ல எனக்கு என்னோட குழந்த போதும் உங்களோட அன்பு ஒன்றும் எனக்கும் தேவையில்லைங்க என்றாள் வீம்பாக எனக்கும் தான் என்றவன் வேகமாக வெளியே சென்று விட்டான் அவன் வரும் முன் அவனிடம் பேச வேண்டும் என்று யோசித்து வைத்திருந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ளேயே புதைந்தன அப்போது உள்ளே வந்த நீலா என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கோ பிரகதீஷ்கிட்ட கேட்டால் அவன் எடுக்கட்டுமா அப்படிங்கிறான் கேட்டவரின் குரலில் பரிவு நிறைந்திருந்தது ஆமாந்த நீங்கள் போய் சாப்பிடுங்க ராத்திரி சரியாகவே தூங்கலையா அதுதான் சரிம்மா நீ படுத்துக்க என்ன நல்லா சாப்பிடணும் ரெண்டு பேருக்கு சாப்பிடணுங்கிறத மறந்துடாத எந்த கவலையும் மனசுல இருக்க கூடாது பிரகதீஷ பார்க்கணும் தோணுச்சுனா வையே ஒரு போன் போட்ட பிளைட்ல கிளம்பி வந்துட்டு பாத்துட்டு போறான் எதுக்கும் மனசு கலங்க கூடாது புரியுதுதான என்று பாசமாக கூறிவிட்டு கதவை மூடிவிட்டு சென்றார் உறவினர்கள் சென்றுவிட பாட்டி மட்டும் அவளுடன் இருந்தார் அவர் மாடியில் ஆசையுடன் படுத்திருந்த போது சிறுவயதில் மொட்டை மாடியில் பாட்டியிடம் கதை கேட்டு நிலவு நாட்களை நினைத்து உள்ளம் ஏங்கியது மனம் முழுக்க அவன் நேசத்தை சுமந்து கொண்டிருந்தது பிரகதீஷும் தன்னையே வெறுத்தபடி அமர்ந்திருந்தான் அவளை தன்னை அறியாமல் காயப்படுத்திவிட்டது புரிந்தது கோபம் வந்தது ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு பொம்மையை கொடுத்து இது உனக்குதான் என்று கூறிவிட்டால் அந்த குழந்தை அதை யாருக்கும் தராது அந்த பொம்மை தனக்கு மட்டும்தான் யாரும் தொடக்கூடாது என்கிற ஒரு ஆளுமை வந்துவிடும் அதுபோலதான் தன் காதலோ என்றும் தோன்றியது தனக்கென்று சொந்தமான அவளை நினைவுகளால் கூட மற்றவரிடம் பங்கு போட்டுக் கொள்ள அவன் மனம் விரும்பவில்லை பிரகதீஷ் அன்றை கிளம்பி ஊருக்கு சென்றாலும் மிகவும் இருந்தான் ஸ்ருதி அவன் நினைவிலேயே காற்றின் வருகைக்காக மௌனமாக காத்திருக்கும் குழலைப் போல் தவம் இருந்தாள் மாயாவை பற்றி நினைத்தாலோ உயிர் வலித்தது அன்று அமெரிக்காவிலிருந்து போன் வந்தது அடுத்த வாரம் விமலாவும் அவள் கணவர் மோகனும் இந்தியா வருவதாக கூறினார்கள் டாக்டரும் அவளுக்கு பத்து நாட்களில் பிரசவம் நடந்துவிடும் என்று கூறியிருந்ததால் புதுவரவை எதிர்நோக்கி அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் விமலா சென்னைக்கு வந்துவிட்டு பிறகு இங்கு வருவதாக கூறியிருந்ததால் அன்று அவனிடம் பேசினாள் ஹலோ என்ற அவன் குரல் தேவராகமாய் உள்ளிறங்கி உயர்வரை தீண்டியது நான் ஸ்ருத்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க என்றால் மெல்லிய குரலில் ம் என்ன விஷயம் சொல்லு யாரிடமோ பேசுவது போன்ற குரல் நாளைக்கு சித்தியும் சித்தப்பாவ இருந்து வர்றாங்க அங்கே நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க என்ன சொன்ன அவன் வேகமாக வெளியிட்ட மூச்சுடன் கேட்டபோது ம் அங்கே நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்கன்னு சொன்னேன் சென்னையில் வந்து ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அதான் உங்கள்ட்ட சொல்லலாமேன்னு கால் பண்ண என்றாள் எனக்கும் உனக்கும் தான் பிரச்சனை அதை கிட்ட காட்டுறதுக்கு நான் ஒன்று இல்லை என்ன என்று உடனே இணைப்பை துண்டித்தான் வாடிய பிறகும் உதிராத மலர்களைப் போல அவள் மனமும் வாடிப்போய் காத்திருந்தது மறுநாள் விமலாவையும் மோகனையும் ஏர்போர்ட்டிற்கு சென்று அழைத்து வந்தான் பிரகதீஷ் அவளிடம் கல்யாணத்திற்கு தங்களால் வர முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்தார் மோகன் விமலா உடனே அதனால என்னங்க இப்ப குழந்தைய சேர்த்து பார்த்துட்டு போயிடலாமே மகிழ்ச்சியுடன் கூறியவர் பிரகதீஷிடம் திரும்பினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்ல முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஸ்ருதி முடியாதுன்னதும் ஆனால் அத்தான் பிடிவாதமாக ஏற்பாடு செஞ்சது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அவள் வேறு ஒருத்தரை விரும்புகிறாளே அவளோட வாழ்க்கை என்னவாகுமோன்னு ரொம்ப கவலையோடு தான் ஊருக்கு போனேன் என்ற போது பிரகதீஷின் விழிகளில் கூர்மை வந்தது அவள் மறுநாளே ஃபோன் பண்ணப்போ தான் ஸ்ருதி சொன்னா நான் விரும்பினவரும் என்னைய பொண்ணு பார்க்க வந்தவரும் தான் சித்தி அவரை மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்த மாப்பிள்ளையே பிடிவாதமாக நான் நிமிர்ந்து கூட பார்க்கல அப்படின்றா விஜய் கல்யாணத்தைப்ப பார்த்த நான் உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பித்த பிரகதீஷ் தான் இந்த மாப்பிள்ளின்னு அப்புறம்தான் துள்ளி குதிச்சா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டதுனால இதில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னா அத்தான் ரொம்ப கோபக்காரரு நானும் சரின்னு ஆனால் எப்படியோ மாப்பிள்ளை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் அன்பான தம்பதிகளாக இணைஞ்சு இப்போ ஒரு குழந்தையும் பிறக்க போகுது இப்போ தான் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது எனக்கு அவளும் ஒரு தானே என்று முடித்தார் பேரதிர்ச்சியுடன் நிமிர்ந்தவனின் முகமாற்றத்தை கவனிக்காமலேயே இருவரும் லக்கேஜை தங்கள் அறைக்குள் எடுத்துச் சென்றனர் அதுவரை உறங்கியிருந்த காதல் மனம் முழிக்க ஆரம்பித்தது மழை சாரலில் வந்த வானவில் ஒன்று கீழிறங்கி வந்து மனதை தொட்டு சென்றது போல ஒரு உணர்வு அப்போது டெலிபோன் மணி ஒழிக்க எடுத்தபோது போது ஸ்ருதியின் அப்பாதான் பேசினார் ஸ்ருதிக்கு பிரசவ வழி எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பதாக கூறியவரிடம் உடனே கிளம்பி வருவதாக கூறிவிட்டு வைத்தவன் வேகமாக சென்று விமலாவிடம் விஷயத்தை கூறினான் ஊருக்கு அவர்களும் வருவதாக கூற உடனே டிரைவரை காரை தயார் செய்ய சொல்லி கிளம்பினான் அங்கு ஸ்ருதிக்கு பிரசவ வழி விட்டுவிட்டு வந்து கொண்டிருந்தது நேரம் ஆக ஆக வழிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி குறைந்து வழியின் தீவிரம் அதிகமாகி உச்சகட்டமான வழி ஒன்று உடல் முழுவதும் பரவி உயிர் வரை பாய தன் சிசுவுக்கு புது ஜனனம் கொடுத்து பூமிப்பந்திற்கு அறிமுகப்படுத்தினாள் அந்த மழலையின் அழுகை சப்தம் இனிய நாதமாய் செவிகளை தீண்டி மனதை சிலிர்க்க செய்ய நினைவுகள் அப்படியே மங்கின வெகுநேரம் கழித்து யாரோ மயிலிறகால் இதயத்தை வருடுவது போன்ற உணர்வு அவளுக்குள் எழ இமைகள் பிரிய மனமின்றி சோம்பலாய் பிரிந்தன மெதுவாக அவள் அருகில் வந்தவன் கண்களில் பளபளப்புடன் அவள் நெற்றியை வருடி முன்னுச்சியில் தன் இதழ் பதித்தபோது அவள் விழிகளில் ஆனந்தக் கண்ணீர் அரும்புவதாய் இருந்தது கண்ணீர் அது இதயத்தின் ஓசை என்றாலும் நயனத்தின் பாஷையாய் வழிய அந்த ஒற்றை துளியை விரல்களால் சுண்டியவன் ஸ்ருதி மைலோ அழக்கூடாது என்ன நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்றபோது அவன் குரலில் உணர்ச்சி குவியல் அதிகமாய் இருந்தது ஒரு மலர் குவியலைப் போல் ரோஜா நிறத்தில் அவளையே சிறியதாக்கியது போல இருந்த குழந்தையை எடுத்து அவளிடம் காட்டிய போது என்ன தவ செஞ்சோம் என்ற ஸ்ருதியின் மனம் திம்மியது அப்போது பிரகதீஷை நிமிர்ந்து பார்த்தபோது அவனும் ஒரு வளர்ந்த குழந்தை போல அவளிடம் அன்பை யாசகம் செய்தபடி இருந்தான் கண்களில் கேள்வியுடன் மாயா என்றபோது ஒரு நெடிய பெருமூச்சு எழுந்தது அவளிடம் அவளுடைய கைகளை இறுகி பிடித்தபடி அவள் அருகில் அமர்ந்தான் மாயாங்கிறதே நான் உனக்கு வச்ச கற்பனை பேருதான் ஸ்ருதிமா அன்னைக்கு என் மனசை பறிச்சுட்ட நீயே என்னை விரும்பலைன்னு உன் சித்திக்கிட்ட சொன்னப்போ என் மனசில் ஒரு வன்மை வந்துச்சு நீ வேற யாரையும் விரும்புறேன்னு உடனே நானும் அப்படி ஒரு பொய் சொன்னேன்

அதுக்கு பரிசுதான் இந்த குட்டி ரோஜாப்பூ நமக்கு கிடைச்சிருக்குது ஒரு தவிப்புடன் உனக்கு என் மேல வெறுப்பேதும் வந்துடலையே என்று உருகி போய் கேட்ட அவன் உயிர் உருகும் ஓசை அவள் இதையும் வரை கேட்பது போல் இருந்தது ஸ்ருதி குறும்பாய் கண் சிமிட்டியபடி நிச்சயமா இல்ல ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு அன்னைக்கு நான் ஊருக்கு வர்றதுக்கு முதல் நாள் மிஸ்ஸஸ் மாயான்னு பேசினது யாரு என்று உடன் பிரகதீஷ் சிரிக்க ஆரம்பித்தான் போச்சுடா அவங்கள தப்பா நினைச்சிட்டியா மிஸ்ஸஸ் மாயான்ங்குறத நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க அவங்க ஹஸ்பண்டு என்னோட ஃப்ரெண்டு பேரு மாயாண்டி அதை சுருக்கமா அப்படி சொல்லுவாங்க என்னை விட ஒரு பதினஞ்சு வயசு அதிகம் இருக்கும் பேரிழம்பெண் போதும் தானே குரலில் குறும்பு கசிந்து வழிந்தது ம் அப்புறம் ஏன் அன்னைக்கு நைட்டு சாப்பிட வரல ரொம்ப கோபமாக வேற இருந்தீங்க சினிங்களாக கேட்டாள் இனிமே தினம் தினம் ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தை எல்லாம் ஒய்ஃப் கிட்ட ஒப்புச்சிடணும் போல இருக்குது அன்றைக்கு நம்ம கம்பெனியில் கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அதை சால்வ் பண்ணிட்டு வர லேட் லேட்டாயிடுச்சுடா அவ்வளவுதான் வேற யாராவது கேள்வி இருக்கா ஸ்ருதிமா வார்த்தைகள் வாஞ்சகையுடன் வருடின ஸ்ருதி இல்லை என்ற தலையசைப்புடன் ஒரு கணம் இமைச்சிப்பிகள் இருக முடி திறந்து கூச்சத்துடன் சாரிங்க என்றாள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இனி என்னையும் அப்பப்போ கவனிச்சுப்பில்ல இல்லை இவளுக்கு மட்டும்தான் உன் மடியில் இடமா அவன் விழிகள் ரகசிய சிரிப்புடன் கூடிய எதிர்பார்ப்பில் வளர்ந்தன குறுகுறுத்த விழிகளுடன் இரண்டாவது குழந்தை வந்துட்டா தன்னோட முதல் குழந்தையை மறந்துடுவாங்களா என்ன என்றபடி அவன் தலையை சுத்தி செல்லமாய் களைத்து விட்டபோது போது கண்கள் கசிய அவள் கண்ணத்தில் மென்மையாய் தன் இதழ் பதித்தான் பிரகதீஷ் குழந்தை அழ ஆரம்பிக்க மெதுவாக கதவை தட்டிவிட்டு ரமணியும் விமலாவும் உள்ளே வந்தனர் அன்று ஸ்ருதிலயமாய் அவனுள் நுழைந்தவள் இன்று இனிய கீதமாய் அவன் உயிரில் கலந்தாள் வெளியே வானம் மழைத்துளிகளின் வாயிலாக பூமியை முத்தமிட ஆரம்பித்தது மின்னல் கீற்றுகள் ஒளியை பரிசளித்து கொண்டிருந்தன மழைச்சாரலை நமக்குள் ஏந்திய புற்கள் மௌனமாய் சயனித்திருந்தன அவர்களுடைய வானம் அழகாக விடிந்தது கைஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அது போக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தான் நான் அடுத்தடுத்து போன்ற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் நன்றி